தயவு செய்து எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட பேசுகிற அந்த எண்ணத்தோடு சொல்லுவாப்பா, இன்று நான் என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என் கணவனை ஒப்பு கொடுக்கிறேன், என் மனைவியை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் தொழிலை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய போராட்டமான ஒரு வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், அன்றாடம் நான் சிந்துகிற கண்ணீரை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் நான் ஒப்புக் கொடுக்கிறேன், என் அவமானங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் எத்தனையோ பேர் முன்னாடி தலை குனிந்து நான் நின்றேன், அந்த தலை குனிவுகளை எல்லாம் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் அழாத நாள் இல்லை ஆண்டவரே, என் கண்ணீர் துளிகளை எல்லாம் நான் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறேன். என் பிள்ளைகளால் எனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என் உறவினர்கள் முன்னிலையிலே நான் பட்ட வேதனை, கஷ்டங்கள், சண்டை, சச்சரவுகள், போராட்டங்கள், சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். என் எதிர்காலத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் சரி தவறு என்பதல்ல அப்பா, உம்முடைய கிருபை மட்டுமே மேலானது என்பதை நான் நம்பிக்கையோடு அறிக்கையிட்டு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, நீர் இன்று என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதியும். இந்த தியான காலங்கள் ஆண்டவரே வெறுமனையாய் போய்விடாதபடி நீர் எனக்கு துணையாயிருங்கப்பா. நான் சோர்ந்து போய்விடாதபடி தகப்பனே என்னை தேற்றுங்கள். என் பலவீனமான இதயத்திற்கும் கால்களுக்கும் பலத்தை தாங்க கழுகை போல நான் உன்னை உயரே பறக்க வைப்பேன் என்று சொன்ன அன்பு தெய்வமே, இதோ அப்பா என் கரத்தை பிடித்து தாங்கிக் கொண்டு நீர் விரும்புகிற இடத்திற்கு என்னை அழைத்து செல்லுங்கப்பா. நான் சுயநலமாய் வாழ விரும்பவில்லை, உன் விருப்பத்தின்படி வாழ நான் முன் வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும். பிரியமானவர்களை, இன்று இறைவன் என்னை சிறப்பாக ஆசீர்வதிக்கிறார். கண்களை திறங்க, கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமா, சந்தோஷமா சொல்வோமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் எப்படி சோதிக்கப்படுகிறோம், நாம் சோதிக்கப்பட்ட பிறகு எப்படி அந்த சோதனையிலிருந்து போராடி வெற்றி பெற்று அந்த சோதனையிலிருந்து வெளிவர முடியும். பிரியமானவர்கள், இந்த நாட்களிலே மக்கள் விரும்புகிற காரியம் என்று ஒன்று இருக்கிறது, மக்கள் விரும்பாத காரியம் என்று ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லிடலாம், உடனே செல்ஃபோன், அப்புறம் டிவி, சினிமா, சாப்பாடாடா, சாப்பாடு இல்லை இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிக்குது பார்த்தீங்களா. அவர்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணலாம், என்ன தெரியுமா, அட்வைஸ். அவங்களுக்கு என்ன பிடிக்காது, அட்வைஸ் பிடிக்காது. டிவி சினிமா அவர்களை நல்வழிப்படுத்துமா, அட்வைஸ் நல்வழிப்படுத்துமா, அட்வைஸ் தான் நல்வழிப்படுத்தும், அதுதான் அவங்கள வாழ்க்கையை உயர்த்தும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு எது அவர்களை அழிக்கிறதோ அதை அவர்கள் விரும்புகிறார்கள், எது அவர்களுக்கு நல்வாழ்வு தருமோ அதை அவர்கள் விரும்புவது கிடையாது. இது இளைஞர்களுக்கு மட்டும் பொருந்துமா, நமக்கும் பொருந்துமா, நமக்கும் பொருந்தும் இல்லையா. நமக்கும் வாழ்க்கையில் எது பிடிக்குது, இந்த மாதிரி தியான கூட்டங்கள், ஜப கூட்டங்களுக்கு போறவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், நான் சொல்லுவேன் அதிசயம், அற்புதம். எது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, அதிசயம் பிடிக்கும், அற்புதம் பிடிக்கும். ஆனால் பைபிளில் ஆண்டவர் அதிசயத்தை செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரா,
அற்புதத்தை செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரா, அல்லது பாவங்களிலிருந்து தங்கள் பிள்ளைகளை மீட்டெடுக்க வந்தாரா? ஆனா நமக்கு பிடிச்சது எது? அதிசயம், அற்புதம். யார மாதிரி? யூதர்கள் மாதிரி. யூதர்கள் ஆனவொன்னா என்ன கேட்பாங்க தெரியுமா? எங்களுக்கு நீங்க ஒரு அதிசயம் செஞ்சு காட்டுங்க, அப்பதான் நாங்க நம்புவோம். எங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சு காட்டுங்க, அப்பதான் நம்புவோம். இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த கேடுகட்ட தலைமுறையினர் என்ன சொன்னாரு? இந்த கேடுகட்ட தலைமுறையினர் அதிசயங்கள் கேட்கிறார்கள், அற்புதங்கள் கேட்கிறார்கள். அது என்ன, கடவுளால் முடியாத ஒரு காரியமா? ஆமா, கடவுளால் முடியாத காரியமா? எல்லாம் இயலும். ஹல்லேலூயா. அதுக்குள்ளேயும் பின்னாடி வயசாயிருச்சு நிறைய பேருக்கு. வயசானவங்களை மட்டும்தான் உட்கார சொன்னேன். சில பேர் வாலிப பிள்ளைகள்லாம் உட்காந்துருக்குறாங்க. வயசானவங்க மட்டும்தான் உட்காரணும். அந்த பொண்ணு எந்திரிச்சு நிற்கிறா, அவங்க அம்மா பாவம், இன்னும் வயசாயிடுச்சு அவங்களுக்கும். அம்மா இங்கேருந்து பார்க்குற தெரியுதே. வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க, உட்கார முடியா நிற்க முடியாதவங்க மட்டும்தான் உட்கார சொல்லியிருக்கிறேன். இல்லையா? கொஞ்ச நேரம் நிற்போமே கடவுளுக்காக, நிற்க மாட்டிங்களா? கொஞ்சம் டயர்டாக இருப்போம், பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, கால் வலி, நைட்டு போய் கால் வலி அனுபவிச்சுப்போம். சரியா, கவனிங்க. அப்போ ஆண்டவர் தன் பிள்ளைகளை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வந்தார். ஏன் தெரியுமா? ஒரு முறை நான் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு விட்டால் அதிசயங்களும் அற்புதங்களும் தானாய் நிகழும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். நல்லா தட்டுங்க, ஒரு உற்சாகமே இல்லையே, பவர் பத்தல. தம்பிலாம் கை தட்டுறாரு, பவரே இல்லை. நல்லா நல்லா கை தட்டுங்க. எப்படி? பாவத்திலிருந்தும், பாவத்திலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் விடுபட்டால் ஆண்டவர் அதிசயத்தை நிச்சயமாய் செய்வார். நான் எடுத்த உடனே எதை நோக்கி ஓடக்கூடாது? அதிசயத்தை நோக்கி, அற்புதத்தை நோக்கி ஓடக்கூடாது. அதுதான் இன்று கத்தோலிக்க திருச்சபையை மழுங்கடித்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு கெபில தேவமாதா கண்ணை திறந்துட்டாங்க அப்படின்னு இப்போ ஒரு செய்தி வருது. என்னங்க? நம்ம திருச்சி மறை மாவட்டத்தில் ஏதோ ஒரு கோயிலில் இருக்கிற ஒரு கெபியில் தேவமாதா கண்ணை திறந்து மூடினாங்கன்னு ஒரு செய்தி வருது. என்ன நடக்கும்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஊரில் இருக்கிற கூட்டமெல்லாம், இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். தேவமாதா கண்ணை திறந்தாங்க மூடினாங்க, அது உண்மையோ பொய்யோ அது அப்புறம் இருக்கட்டும் இல்லையா. அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்கும்? பதில் சொல்லுங்க. தேவமாதா கண்ணை திறந்தாங்க மூண்டாங்கிறது உண்மையோ பொய்யோ, அதை போய் பார்க்கிற அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நன்மை கிடைக்கும்? ஒரு மண்ணும் கிடைக்காது, ஒரு மண்ணும் கிடைக்காது. அது எப்படி மனமாற்றம் கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் மனமாற்றம்? எப்ப கிடைக்கும்? வசனத்தை வாசித்து, வசனத்தை ஜெபித்து, வசனத்தின்படி வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் மனமாற்றம் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? அது எப்படி ஒரு அற்புதத்தை பார்த்த உடனே எப்படி யாரு மனமாற்றம் கிடைக்கும்? பிரியமானவர்களே, இன்று மக்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள், ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அற்புதம் சொன்னா ஓடினாங்க. எங்க ஊர்ல ஒரு வாட்டி பேனர்ல இயேசு கண்ணு திறந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஃபாதர், எங்க கண்ணு திறந்தாரு இயேசு? பேனர்ல. இதுதான் நடந்துச்சு, ஊர்ல இருக்கிற மொத்த கூட்டமும் அங்கதான் இருந்துச்சு. பேனர்ல இயேசு கண்ணை திறப்பாருங்க. அவர் எல்லா இடத்துலையும் திறக்கிறதுக்கான வல்லமை அவருக்கு இருக்கு இல்லையா? எல்லா இடத்துலையும் அற்புதம் செய்வதற்கான வல்லமை இருக்கு. பிரியமானவர்களே, நான் செய்கிற காரியம் என்னை மனமாற்றத்திற்கு இட்டு செல்லுமா? அதான் கேள்வியே. அன்னைக்கு ஒரு நாள் அதை பத்தி பேசியிருப்பாங்க, ரெண்டாவது நாள் ரொம்ப உருகி போய் அந்த சர்ச்சுக்கு ரெண்டு நாள் போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை பழைய குருடி, பழைய குருடி, அவ்வளவுதான் பாத்தீங்களா. அப்ப உண்மையான மனமாற்றத்தை நோக்கி அழைக்கப்படணும் அப்படின்னா இயேசுவை பின்பற்றணுங்க இல்லைங்களா. அன்னை மரியாள் அவர்களே
இயேசுவை பின்பற்றினாங்க. அதனால தான் ஆண்டவர் அவங்களை உயர்த்தினார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எலிசபெத் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? தேவ மாதாவை பார்த்து, லூக்கா 1:45 அப்படின்னு நினைக்கிறேன், என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை கவனிச்சிங்களா? எலிசபெத் அம்மா என்ன சொன்னாங்க? ஆண்டவர் சொன்னவை அப்படின்னா ஆண்டவருடைய வசனங்கள் நிறைவேறும் என்று நீர் நம்பியதால் நீர் பேறு பெற்றவர். வசனம் நம்புன்னு நீ நம்பனல்லமா, இதெல்லாம் நிறைவேறும் நீ நம்பினிய தேவமாதாவே, அதனால தான் நீங்க பேறு பெற்றவங்க. ஏன்னா அன்னை மரியாள் இறை வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, ஒரு ஸ்பிரிட்டா இல்ல, சந்தோஷமா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவமாதா சொல்றாங்க பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி எனக்கு, பாத்தீங்களா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எது எனக்கு முக்கியம் வாழ்க்கையில? தேவமாதா சொன்னாங்க ஆண்டவருடைய வார்த்தை வசனம்தான் முக்கியம்னு. அன்னை மரியாளே சொன்னாங்க. ஆனா நம்ம ஆளுங்க எங்க ஓடி போய் நிக்கிறாங்க? கண்ணு திறந்தாங்களா திறக்கலையா? பக்கத்துல போய் நின்னு பாக்குது, செல்போனை வச்சு ஜூம் பண்ணுது. ஏய் எங்கடி கண்ணு தெரிக்க மாட்டேன். ஒன்று ஒன்று வந்து சொல்லுதே, பாரு கொஞ்சம் லைட்டாக திறப்பாங்க, பாரு இப்போ பாரு, கண்ணு மூடி திறந்தாங்க பார்த்தியா? நம்ம பிரிவினை சபைகள்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். சில சமயம் நம்மக்கிட்ட உண்மை இருக்குது. ஆதி திருச்சபை நம்ம தான் இல்லையா? திருப்பலி என்னும் மேன்மை, நற்கருணை என்னும் மேன்மை, தேவமாதா என்னும் அற்புதமான ஒரு வழிகாட்டி, இவ்வளவு சொத்துக்களை நம்ம வச்சுருந்தோம். இன்னைக்கு தோன்றிய காளான்கள் எல்லாம் நம்மை கிண்டல் செய்யும் விதமாக சில காரியங்களை நாம் செய்யும் பொழுது வேதனை அளிக்கிறது பிரியமானவர்களே, இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? நான் உண்மையான அதிசயத்தை அற்புதத்தை காண வேண்டும் என்றால் ஆண்டவர் விரும்பியதை செய்யணும். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு என்ன தெரியுமா? மனிதருக்கு நமக்கு வருகிற சோதனைகளை எப்படி எதிர்த்து போராடுவது? சோதனை எதிர்த்து போராடினா தான் பிரியமானவர்களே கடவுளுடைய பிள்ளைங்க. யார் கடவுளுடைய பிள்ளைங்க? போராடிக்கிட்டே இருக்கணும், சோதனை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கணும், அவங்க தான் கடவுளுடைய பிள்ளைங்க. நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால இந்த உலகம் ஈஸியாக நம்மளை வஞ்சித்து விடும், ஏமாற்றி விடும் இல்லையா? நம்ம எளிதாக நம்மளை கீழே தள்ளிடும். ஆனாலும் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணணும்? மறுபடியும் எழுந்திருக்கணும், கீழே விழுந்து கிடக்கக்கூடாது, எழுந்து போராடணும். அப்பதான் சோதனையில ஜெயிக்க முடியும். சோதனையில ஜெயிக்கிறவங்க பாவத்தை வென்றெடுப்பார்கள். பாவத்தை வென்றெடுக்கிறவர்கள் கடவுளுடைய அதிசயத்தை அற்புதத்தை பிறகு காண்பார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். இதுதாங்க முறை, இதான் முறை. எடுத்த உடனே எதை நோக்கி ஓடக்கூடாது? இனிமேல் அதிசயம் அற்புதம்லாம் ஓடக்கூடாதுங்க. அது நடத்துவார் ஆண்டவர் இல்லையா? ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்களை நிறைய செய்ய காத்திருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் விரும்புவது என்ன? உன் பாவத்திலிருந்து நீ முதல்ல வெளியில வா. பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே ஒரு சிலர் தங்களை என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க? நான் வந்து கடவுளுடைய பிள்ளை. பாவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு என்ன சொல்றாங்க? நான் ஒரு கடவுளுடைய பிள்ளை. கடவுளுடைய பிள்ளைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நானே அந்த பாவத்தின் மூலமாக கடவுளுடைய அன்பை நிராகரித்து விட்டேனே இல்லையா? பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா கடவுளுக்கு பிடிக்குமா? எபிரேயர் 10:26 சீக்கிரம் எடுங்க, வேகமா எடுங்க. எபிரேயர் 10:26 வேக வேகமா எடுத்து வாசிக்கணும் யாராவது ஒருத்தர். அற்புதமான வசனம், எல்லாரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய வசனம். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்து. நல்ல அழகான ஒரு வசனங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்குதா? பெரியவங்களுக்கெல்லாம் கேட்குதா? கேட்குதா எல்லாருக்கும்? எபிரேயர் 10:26 உண்மையை அறிந்த பின்னர். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அம்மா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்மா, கவனிங்கம்மா. தெரியாமல் பாவம் செஞ்சிட்டேன்னு சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? தெரியாமல் செஞ்சிட்டேன் ஃபாதர், கடவுளே அதை மன்னித்து விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் சில பேர் வேணும்னே செய்வாங்க. அதுதான் இந்த இது வசனம் சொல்ல வருகிறது. உண்மையை அறிந்த பின்னர் ஒருவர் வேண்டுமென்றே தன் பாவத்தில் நிலைத்திருந்தால், தன் பாவத்தில் நிலைத்திருக்கிறார்,
தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு இருக்கிறார். வாசிங்க, சும்மா சும்மா ஆண்டவர் மன்னிச்சிருவார் மன்னிச்சிருவார்னு சொல்லாத இல்லையா. நீ பாவ அறிக்கை செய்ய காத்திருக்கிறாயா? நீ பாவத்தை எதிர்த்து போராட காத்திருக்கிறாயா? அப்பதான் ஆண்டவர் மன்னிப்பார். நீ முயற்சி எடுக்கணும். ஊதாரி மகனை ஆண்டவர் எப்ப கட்டிப்பிடிச்சாரு? மனம் திரும்பி அவன் ஆண்டவரை நோக்கி வந்தான் இல்லையா. அந்த முயற்சியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முயற்சி செஞ்சியா? ஆண்டவர் கேட்பார், இவ்வளவு நாள் பாவம் செஞ்சியே, அந்த பாவத்திலிருந்து வெளிவருவதற்கான ஏதாவது முயற்சியை செய்தாயா? முயற்சியே செய்யாம நான் பாவத்தில் வேணும்னே இருந்துக்கிறேன், என்ன நடக்கும்? உனக்கு எந்த பாவம் போக்கும் பலியும் இராது. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, வாசிங்கம்மா. மாறாக அச்சத்தோடு நாம் எதிர்பார்த்திருக்கும் தீர்ப்பும், பாருங்க, பகைவர்களை சுட்டரிப்பதற்காக இறைவன் நெருப்பு வச்சிருக்கிறார். அந்த நெருப்பு நமக்கானது இல்ல, தன் பிள்ளைகளுக்காக வச்சில்ல ஆண்டவர். ஆண்டவர் எதற்காக வச்சிருக்கிறாரு? சாத்தானுக்காக வச்சிருக்கிறார். சாத்தானு தான் பகைவர்கள். பகைவர்களை சுட்டரிப்பதற்காக ஆண்டவர் வச்சிருக்கிற நெருப்ப நானே போய் வாலண்டியரா வாங்கிக்கிட்டு வரேன். பாத்தீங்களா, நான் பாவம் செய்யறது மூலமா ஆண்டவர் வைத்திருக்கிற நெருப்பு யாருக்கான நெருப்பு? அது சாத்தானை சுட்டரிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த எரி தழலை நானே போய் வாங்கிக்கிறேன். நானே தலையில மண்ணவாரி போட்டுக்கிறேன். வாசிங்கம்மா, கடவுளது சீற்றமே எஞ்சி இருக்கும். மோசேயின் சட்டத்தில் மோசேயின் சட்டத்தில் தவறு செய்தவர்கள் தண்டனை தீர்ப்பு பெறுவதற்கு ரெண்டு மூணு சாட்சிகள் தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சாட்சி இல்லாமலாம் பாவம் செய்யறோம் இல்லையா. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? பாவம் செய்யும் போது யாரும் பார்க்கல. நான் பாவம் செஞ்சத யாரும் பார்க்கல, சூப்பர் இல்லையா, அப்படியே ஏமாத்திட்டு ஓடிடலாம். கோயிலுக்குள்ள வரும்போது மட்டும் அப்படியே புனிதர் மாதிரி வர்றது இல்லம்மா, அப்படியே புனிதர் மாதிரி வருவாங்க, முகத்தில் அப்படியே தேவ மாதா தெரிவாங்க, அப்படியே முகத்தில் உள்ள லூசிபர்லாம் உட்காந்துருக்கோம், வெளியில் லூசிபர் தெரிய மாட்டான், முகத்தில் யார் தெரியுமா? தேவ மாதா. அப்படியே அப்படியே பக்தியாக வருவாங்க, உள்ள ஆடிக்கிட்டு இருக்கு பிசாசு, வெளியில் காட்ட மாட்டுற. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். வாசிமா, மோசே காலத்தில் ரெண்டு பேர் சாட்சி சொன்னா சாக வேண்டி இருந்தது. ஆனால் கடவுளுடைய மகனையே காலால் எட்டி மிதிக்கிறவர்கள் தம்மை பரிசுத்தப்படுத்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையே தீட்டு என்று கருதுகிறவர்கள் அருள் தரும் பரிசுத்த ஆவியானவரையே பழித்தவர்கள் எத்துணை கொடிய தண்டனை தீர்ப்பு பெற வேண்டியவர்கள் என்று எண்ணி பாருங்கள். கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? எவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை. நிறைய பேர் அதனாலதான் பைபிள் வசனத்துல நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிற வசனத்தெல்லாம் வாசிக்க மாட்டாங்க, சாஃப்டான வசனமா வாசிப்பாங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், ஆண்டவர் உன்னை தாங்குவார், ஆண்டவர் உன் கால்களை பலப்படுத்துவார், எல்லாம் ஃபண்டாஸ்டிக் தான். அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாரா? அக்கிரமம் பண்ணுறவனுக்கு அவர் வந்து நீதியை பாராட்ட மாட்டாரா? அநியாயம் பண்ணுறவனை ஆண்டவர் தண்டிக்க மாட்டாராமா? அப்போ ஆண்டவர் அதையும் பார்ப்பார் இல்லையா? அவர் நீதியின் கடவுள் இல்லையா? அவர் வெறுமனே இரக்கத்தை மட்டும் காட்டுவார், அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. என் பிள்ளை திரும்பட்டோன்னு கொஞ்ச நாள் பொறுமையா இருப்பாரு. எசேக்கியேல் 33:11 சொல்லியிருக்கிறாரு, என்ன தெரியுமா? பொல்லாதவர்கள் சாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல. அழகா இருக்கும் அந்த வசனம், பொல்லாதவர்கள் சாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல, அவர்கள் மனம் மாறி என்னிடம் வந்து வாழ்வு பெற வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். அதனால நான் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கிறேன். அக்கிரமக்காரன் அக்கிரமம் பண்ணிக்கிட்டே இருக்கிறானே நினைக்காதீங்க. ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார்? கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கிறார்மா. ஆண்டவர் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கிறார். மகனே மகளே, சீக்கிரம் மனம் மாறு.
ஆண்டவர் டைம் கொடுத்ததினாலேயே அக்கிரமம் செய்பவன் தனக்கு வாரண்டி கிடைத்ததாக, கேரண்டி கிடைத்ததாக, லைசன்ஸ் கிடைத்ததாக நினைக்க கூடாது. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கிற என் பிள்ளை திரும்ப என்கிட்ட வரணும். எப்படி வர முடியும்? சோதனை எதிர்த்து போராடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டம் தான் வாழ்க்கை. யாரை எதிர்த்து போராடணும்? சாத்தானை எதிர்த்துக்கிட்டே இருக்கணும். யாக்கோபு 4:7 இல்லையா? ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள், சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிவிடுவான். ஆமென், ஆமென். சந்தோஷமா சொல்லுங்க, ஆமென், ஆமென். இல்ல, சில மூஞ்சிகள்ல சந்தோஷமே வர மாட்டேங்குது. ஆமென், ஆமென். சந்தோஷமா கையை உயர்த்தி ஆமென். அப்ப போராடிக்கிட்டே இருக்கணும். புனித பியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? புனித பியோ 5 காய புனிதர், அவர் சொல்றாரு, அவர் சாகிற முந்தின நாள் வரைக்கும், அவர் சாவதற்கு முந்தின நாள் வரைக்கும் அவர் சொல்றாரு, சாத்தான் என்னை சோதித்து கொண்டே இருந்தான். கவனிச்சிங்களா? ஆண்டவருடைய அந்த 5 காயங்களே வாங்கின புனிதர் சொல்றாரு, இறப்பதற்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் சாத்தான் அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தான், சோதிச்சுக்கிட்டே இருப்பான். நினைச்சுக்க வேண்டாம், நான் புனிதர் ஆயிட்டேன் இல்லையா, நான் பெரிய, நான் தான் தேவ மாதாவை விட புனிதர், சூசேப்பரை விட பெரிய ஆள் நான் தான் அப்படின்னு இந்த உலகத்தில் யாரும் நினைக்கக்கூடாது. எந்த நாள் வரைக்கும் சாத்தான் சோதிப்பான்? ஆ, சாகிறது வரைக்கும் சோதிப்பான் நம்மளை. இப்படி இழுத்துக்கும் தெரியுமா, அப்படி போகிறதுக்கு முந்தின டைம் வரும் பார்த்தீங்க, அந்த டைம் வரைக்கும் சாத்தான் சோதிச்சுக்கிட்டே இருப்பான். அது பொட்டுன்னு போகிற வரைக்கும் சோதனை வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? போராடிக்கிட்டே இருக்கணும். அந்த போராட்டத்துக்கு யாருடைய துணை தேவை பிரியமானவர்களே? இயேசுவின் துணை தேவை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இல்லையா, இயேசுவின் துணை இல்லாம யாரும் போராட முடியாது. அவருடைய துணை இல்லாம மனமாற்றமே கிடைக்காது. உரோமையர் 2 அதிகாரத்தில் போட்டிருக்கு, அவருடைய துணை இல்லாம மனம் மாற கூட முடியாதாம். யாருடைய துணை இல்லாம? இயேசுடைய துணை இல்லாம மனமாற்றம் கூட பெற முடியாது. இயேசுடைய துணை இல்லாம ஆசீர்வாதம் கிடையாது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளில் நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல போற ஆண்டவரே, சோதனைகளை எதிர்த்து போராடுகிற வல்லமையை எங்களுக்கு தாங்கப்பா இல்லையா. நாளைக்கு ஆண்டவருடைய விருப்பத்தை எப்படி நிறைவேற்றுவது, எப்படி அபிஷேகம் பெற்றுக்கொள்ள போவது நாளைக்கு பார்க்க போறோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இன்னைக்கு இதுதான் தலைப்பு. ஆகவே நம்ம தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பாடல், நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்து தான், நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்து தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் பணம், ஒரு இடத்துல போனால் ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டமே இருக்காது. நல்லா கவனிச்சிங்களா பிரியமானவர்களே? அவங்க சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைக்காதான், என்ன வராதான், பண கஷ்டமே. அப்போ வேலைக்கு போவானாமா? பிரியமானவர்களே, இன்னைக்கு தப்பாக மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு தேவை இயேசு தானே ஒழிய இல்லையா, அதிசயம் அற்புதம் இல்லை. இயேசு வந்துட்டார்னா அங்கே என்னெல்லாம் நடக்கும்? அதிசயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், அற்புதம் தானாய் நடக்கும் இல்லையா. அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. யார் அவர்? அவர் தான் வசனம். யோவான் 1:1 எடுங்க பாப்பா, டப்பு நெடுங்க. யோவான் 1:1 டக்கு நெடுங்க, உங்கள் டக்கில் தீய வைக்க சீக்கிரம் எடுங்க. தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் கடவுள். கைகளை தொட்டுங்க, நல்லா நல்லா சத்தமே பத்தல, எனர்ஜியா இல்லை இந்த கோயில்ல. கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தை தான். யோவான் 1:14 வாசிங்க, வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். யார் அவரு? இயேசு கிறிஸ்து. வசனம்தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் வசனம், வார்த்தை. பார்த்தீங்களா? அப்போ அவருடைய துணை இல்லாம இந்த உலகத்துல ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிச்சிட முடியுமா?
பிரியமானவர்களே, ஒரு சிலர் சொல்கிறாரு, ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, என்னுடைய நிழலில் நீங்கள் வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராது. யாருடைய நிழலில் நின்னா? பாஸ்டர் ஃபாதர் இருக்கிற அவருடைய நிழலில் போய் நின்னீங்கன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் வராதா? பிரியமானவர்களே, இயேசுடைய நிழல் தானே எனக்கு சுகம் கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது எப்படி ஒரு பாஸ்டர் நிழலில் போய் நின்னா நமக்கு சுகம் கிடைக்கும்? பார்த்தீங்களா, இன்னைக்கு மக்கள் இப்படி மாறி போயிட்டாங்க. அதனால தான் மக்கள் இன்னைக்கு எதை நோக்கி ஓடுறாங்கன்னா, ஓ அங்கே போனால் கைவலி சரியாயிடுமாண்டி, ஏய் இங்கே போனால் இடுப்பு வலி சரியாயிடுமாண்டி, ஏய் அங்கே போனால் தலைவலி சரியாயிடுமாண்டி. கிறுக்கு பிடிச்சி சுற்றுதுங்க, கிறுக்கு கிறுக்கு. கடவுள் வேணும், எனக்கு யார் வேணும்? எனக்கு இயேசு வேணும். இயேசு என் வாழ்க்கையில் என்னை நிரப்பணும், என் குடும்பத்தை நிரப்பணும், என் பிள்ளைங்களை நிரப்பணும். தலைவலியா பிரச்சனை உனக்கு? ஆசீர்வாதம் வேணாமா? உன் பிள்ளை நல்லா இருக்க வேணாமா? உன் வாழ்க்கை முற்றிலுமா மாற வேணாமா? ஒரு இடுப்பு வலிக்காக ஒரு கூட்டத்துக்கு போவியா? ஐயோ ஐயோ, கடவுளே கடவுளே, எப்படி மாத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? நம்ம புத்தி மாறி போயிடுச்சு பிரியமானவர்களே. எனக்கு தேவை இயேசு. எனக்கு யார் வேணும்? இயேசு வேணும். தேவ மாதா அதை தான் கொடுத்தாங்க கானாவூர்ல. ஏய், திராட்சை ரசம் திந்திருச்சா? இயேசு கிட்ட போ. கைகளை தட்டுங்க பிரியமானவர்களே, கை தட்டுங்க, நல்லா சத்தமா தட்டுங்க. தேவமால அன்னை மரியாளுக்கு கை தட்டுறீங்க. இயேசு ஒரு கார்பெண்டர்னு தேவமாதாவுக்கு நல்லா தெரியும்ல, இல்ல? அவர் வீட்டில் என்ன இருந்திருக்கும்? மரம் இருந்திருக்கும், உளி இருந்திருக்கும், சுத்தியல் இருந்திருக்கும், இல்லையா? அவர் வீட்டில் திராட்சை ரசம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவர்கிட்ட திராட்சை தோட்டம் இல்லை. தேவ மாதா பார்க்குறாங்க, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, இயேசுக்கிட்ட போ. இல்லையா, நோயாக இருக்கிற இயேசுக்கிட்ட போ. குஷ்ணரோகம் பிடிச்சிருக்கிற இயேசுக்கிட்ட போ. இல்லையா, கண்ணு தெரியல இயேசுக்கிட்ட போ. காது கேட்கல இயேசுக்கிட்ட போ. உங்ககிட்ட என்ன குறைனாலும் யார்கிட்ட போ? யார்கிட்ட போ? இயேசுட்ட போ. யார்கிட்ட போ? இயேசுட்ட போ. யார்கிட்ட போ? இயேசுட்ட போ. இயேசு யாரு? வசனம்தான் இயேசு. எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா, தேவமாதா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இயேசு கிட்ட போகாம உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? இயேசு கிட்ட போகாம என்ன கிடைச்சிரும்? என்ன குறை என்றாலும் இயேசுவிடம் செல். எவ்வளவு அழகான ஒரு செய்தி அன்னை மரியாள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, இல்லையா? அம்மா, அப்ப இயேசுவை பெற்றுக்கொள்வதுதான் என் வாழ்க்கையின் முழுமையான லட்சியம். இடுப்பு வலி சரியாவது இல்லை பிரியமானவர்களே, கை வலி சரியாவது இல்லை பிரியமானவர்களே. தயவு செய்து இந்த மாதிரி, அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, ஃபாதருக்கு தெரியும் நினைக்கிறேன், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். இன்னைக்கு மக்களை ஏமாற்றுகிற நற்செய்தி அது. பேரே போடுறாங்க, சுகமளிக்கும் ஆராதனை. பிரியமானவர்களே, எல்லா ஆராதனையுமே சுகமளிக்கும். கைகளை தட்டுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க தனியா போய் சர்ச்சில் ஆராதனை பண்றீங்க, சுகம் கொடுக்குமா கொடுக்காதா? அப்புறம் என்ன, அது மட்டும் சுகம் அளிக்கும் ஆராதனை? கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? சில பேர் போட்டிருப்பாங்க தியானத்துல, இங்கு வந்தால் கட்டுகள் அவிழும், சாபங்கள் மறையும், பில்லி சூனியங்கள் காணாமல் போகும். முதல்ல அது இல்லவே இல்லையே, பில்லி சூனியமே இல்லையே. இன்னைக்கு ஊரை ஏமாத்துற பிரசங்கம் நிறைய வந்துருச்சே. எனக்கு தேவை இயேசு. எனக்கு யார் தேவை? இயேசு, அவ்வளவுதான். அவர் வந்துட்டா எனக்கு எல்லாமே போதும், இல்லையா? இப்ப இந்த பாடல் பாட போறோம், கைகளை தட்டி உற்சாகமா பாடணும். கை தட்டும் போது கை வலிக்கணும் பிரியமானவர்களே. சில பேருக்கு கையே வலிக்க மாட்டேங்குது, அப்படியே சாஃப்டா தட்டுறீங்க, சத்தம் வராம பாத்துக்கிறீங்க, ரொம்ப அழகா தட்டுறீங்க. அப்படி தட்டுறீங்கம்மா, உங்களைதான் சொல்றேன், அப்படி தட்டுறீங்க. கை நல்லா தட்டணும், கை வலிக்கணும், கை வலிக்கணும். அப்படி நல்லா கை தட்டுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு, பிரெயின் டியூமரே வராதான். ஏன்னா இதில் இருக்கிற எல்லா உயிர் நாடிகள் இருக்குல்ல, அப்படி தட்டுறதுனால உடம்பு நல்லா இருக்கும். அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், நல்லா கை தட்டினீங்கன்னா ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ் ஆகிடும், ஃபேஷியல் பண்ண மாதிரி ஆகிடும். பியூட்டி பார்லர் போய் என்ன பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குமா ஃபேஸு? ஃபேஷியல் பண்ண மாதிரி இருக்கும். அந்த அவன் குட்டி பாப்பாக்கு எவ்வளோ ஆசைப்பார். ஒன்று ஃபேஷியலுக்கு கை தட்டுங்க, இல்லை உடல் சுகத்துக்கு கை தட்டுங்க, அல்லது ஆண்டவரை மகிமைப்படுத்த கை தட்டுங்க. எதுக்கு கை தட்ட போறீங்க? அங்கே பாரு, மறுபடியும் உட்காந்துருச்சு பாதி கூட்டம். ஷோ, எங்கேருந்து தான் பிடிச்சிங்களோ ஃபாதர் இந்த கூட்டத்தை எல்லாம். எந்திரிச்சு நில்லுங்க, எந்திரிச்சு நில்லுங்க. வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்களை தவிர மற்ற எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாம் என்னத்த சொல்கிறதுனே தெரியல, இதெல்லாம்
வந்து சேர்ந்துருக்கு பார், ஆளுகளையும் மண்டைகளையும் சைஸ்களையும் நல்ல உடம்பு உடம்பு. ஆண்டவர் உடலால் மகிமைப்படுத்தணும் பைபிளில் போட்டிருக்கு, உரோமையர் 6:13, உங்கள் உடல் உறுப்புகளால் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கொஞ்சம் வலிக்கட்டுமே உடம்பு, அதனால தான் ரெண்டு பேருக்கு எக்ஸப்ஷன், வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க, அவங்க மட்டும் உட்காரலாம், மற்ற எல்லாரும் கைகளை தட்டி ஆரவாரமாய் பாடுவோம். கண்களை மூடி கயிறு கரங்களை உயர்த்தி, எல்லாம் ரெண்டு கைகளை உயர்த்தி, எங்கள் அன்பு இறைவா உம் கிருபையினால் எம்மை நிரப்பும், உம் நலன்களால் எம்மை நிரப்பும், உம் அபிஷேகத்தால் எம்மை நிரப்பும், உம் வார்த்தையின் வல்லமை இந்த இடத்தில் ஆண்டவரே பொங்கி பெருகட்டும், எங்கள் உள்ளங்களிலே ஊற்றாக மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளாக ஓடி வந்திருக்கிறோம் அப்பா, மகனாக மகளாக ஓடி வந்திருக்கிறோம், எத்தனையோ விதமான பாரங்கள் சுமைகளோடு ஓடி வந்திருக்கிறோம். இயேசுவே எங்களுக்கு நீங்க வேணும், இயேசுவே எங்களோடு வந்து தங்குங்க, இயேசுவே உம் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா, நாங்கள் எப்பவும் உம்முடைய பிள்ளைகளாக வாழணும், எப்பவும் உம்முடைய வார்த்தையின் ஒளியில் நடக்கணும், இருளை கண்டு நாங்கள் ஏமாந்து போய்விடக்கூடாது, தவறான பாதையில் சென்று உம்மை நோகடித்து விடக்கூடாது, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க இயேசுவே. சோதனைகளிலே வெற்றி பெற்று தகப்பனே எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து சாட்சியாக வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். 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 உட்காருங்க. மிக்க மகிழ்ச்சி. இதில் 75% பேர் நேரத்துக்கு வந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஜபமாலை முழுசாக வந்து சொன்னீங்க, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஜபமாலை பெரிய பெரிய மாணவர்களே, இது ஒரு மிகப்பெரிய வல்லமையான கருவி, அது ஒரு மிகப்பெரிய வல்லமையான கருவி, சாதாரண விஷயம் இல்லை. தம்பிக்கு தெரியும், நான் போகிற இடங்கள்லாம் நாங்கள் தியானத்துக்கு போகும்போது ஜெபமாலை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, பாதியில் நிறுத்திடுவாங்க. நான் சொல்லி அனுப்புவேன் தம்பிக்கிட்ட, முதல்ல போய் என் பிரசங்கத்தை விட எது முக்கியம், அவங்க ஜெபமாலை முக்கியம், முதல்ல போய் அவங்கள முழு ஜெபமாலையை சொல்ல சொல்லுங்கள்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா, ஜெபமாலை அற்புதமான கருவி. நான் போகிற இடம்லாம் சொல்கிறேன், என்கிட்ட எப்போவுமே ரெண்டு விஷயம் இருக்கும் நம்ம கிட்ட காட்டுறது தான், ஒன்று சிலுவை, இன்னொன்று ஜெபமாலை, எப்பவுமே இது ரெண்டுமே ஆசீர்வாதம். சில அரைவேக்காடு கத்தோலிக்கர்கள் வீட்டில் சிலுவை வைக்க மாட்டாங்க. யார் அவங்க? அரை வேக்காடு கத்தோலிக்கர்கள் வீட்டில் சிலுவை வைக்க மாட்டாங்க. சிலுவை தான் வல்லமை, சிலுவை தான் வல்லமை. பைபிளில் போட்டிருக்கு தெரியுமா, இது யூதர்களுக்கு தடைக்கல், சிலுவை என்பது யூதர்களுக்கு தடைக்கல், பிற இனத்தவர்கள் கிரேக்கர்களுக்கு இது மடமை, கிரேக்கர்களுக்கு மடமை, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ இது வல்லமை. கைகளை தட்டுங்க பிரியமானவர்களே. நிறைய அரை வேக்காடு கத்தோலிக்கர்களுக்கு இது தெரியாது, வீட்டில் சிலுவை வச்சா சோதனை ஆண்டி, அப்படியே வாயிலேயே குத்தலாமான்னு. எங்க சிலுவை தாங்க வல்லமை, சிலுவை தான் ஆசீர்வாதம் இல்லையா, நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. அதனால தான் அவங்கள நான் என்னன்னு சொல்லுவேன், அரை வேக்காடு கத்தோலிக்கர்கள்னு சொல்லுவேன் இல்லையா. ஏன்னா பிசாசு தான் சிலுவையை வெறுக்கும், எது வெறுக்கும், பிசாசு தான் சிலுவையை பார்த்து நடுங்கும், கரெக்டா. அப்போ வீட்டில் சிலுவை வச்சா பிசாசு ஓடி போயிடுவான் தானே, வீட்டில் சிலுவை வைக்க விடாமல் பிசாசு பார்த்துக்கிட்டான் பார்த்தீங்களா. அதனால தான் இந்த கத்தோலிக்கர்களை என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்தவங்க, ஒரு இந்து குடும்பம், நிறைய பேருக்கு என் கதை தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பையனை
எங்கள் சொந்தம்லாம் இப்போவுமே இந்து தான். எங்கள் அப்பா அம்மா நான் தம்பி தங்கச்சி, அப்புறம் தங்கச்சியை கட்டி கொடுத்த இடம். தம்பி கூட இந்துலன்னு தான் பொண்ணு எடுத்தோம், ஆனால் கத்தோலிக்க முறைப்படி வாழ்கிறாங்க. புரியுதுங்களா? எங்கே நான் ஒரு இந்து குடும்பத்துலேருந்து வந்து சொல்கிறேன், இந்த சிலுவை வைக்காததுங்கெல்லாம் சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம், காதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. மறுபடியும் சொல்லுங்கள், அரை வேக்காடு கத்தோலிக்கர்கள். வெரி குட், ஃபேன்டாஸ்டிக். ஏன்னா பைபிளில் பவுல் அழகாக சொல்கிறாரு, அது வேறு இனத்து மக்களுக்கு தாண்டா மடமை, ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு அது வல்லமைன்னு சொல்கிறாரு. வல்லமையை போய் வீட்டில் வேண்டான்னு சொல்லிச்சிங்கன்னா இதுங்க எப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்துச்சிங்கன்னு எனக்கு தெரியல. பாருங்கள், இதுங்களுக்கு கேட்டகிசம் சொல்லி கொடுத்ததுங்கெல்லாம் பிசாசுங்களாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வீட்டில் என்ன வைக்காதுன்னு சொல்லி கொடுத்துருக்குதுங்க, சிலுவை வைக்காது. ஏன்னா பிசாசுக்கு தான் சிலுவையை பார்த்தா பயம். நீ சிலுவை வீட்டில் வைக்கலன்னா சோதனை வரும்னு யார் சொன்னா? சோதனை வந்துகிட்டு இருக்கும். நீ சிலுவை வச்சாலும் வரும், வரலைனாலும் வரும். ஏன்னா சோதனை உலகத்திடமிருந்து வருகிறது. கைகளை தட்டுங்க பிரியமானவர்களே. கடவுளா சோதிப்பாரு? கடவுள் சோதிப்பாரா? அதான் தலைப்பே. யாக்கோபு 1:13, சீக்கிரம் எடுங்க வேகமா. யாக்கோபு 1:13, ஜெபமாலை பத்தி நாளைக்கு நான் பேசுறேன். வெரி குட். யாக்கோபு 1:13, நீங்கள் எல்லாரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம், தெரிஞ்சிக்க வேண்டிய வசனம். சோதனை வரும்போது, இந்த சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, சோதனை கடவுளிடமிருந்து வருதுன்னு யாரும் அப்படி சொல்லும்போது, வீட்டில் சிலுவை வச்சா சோதனை வரும்னு சொல்லிச்சிங்கன்னா அதுங்க பிசாசுங்களா இல்லையா? பைபிள் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கு, சோதனை கடவுளிடமிருந்து வராது, வரவே வராதுன்னு பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. சோதனை எங்க இருந்து வரும்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன், அது எப்படி வெற்றி பெறணும்னு சொல்லி கொடுக்க போறா, அதான் இன்னைக்கு தலைப்பு இல்லையம்மா. சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. பைபிள்ல ரொம்ப கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், கமாண்ட்மெண்ட், யாரும் வாயை திறந்து கடவுள் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, கடவுள் என்ன ரொம்ப சோதிக்கிறார் ஃபாதர்னுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அது அத்தனையும் சாத்தான் கிட்ட இருந்து வர வார்த்தை. ஏன்னா கடவுளால் நமக்கு கெடுதல் செய்யவே முடியாது. ஹலலூயா, ஹலலூயா. சந்தோஷமாக சொல்ல மாட்டீங்களே, உங்களுக்கு அந்த வா அது அப்படி மனசார வரமாட்டேங்குது. மனசார வரணும் இல்லையா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அது மனசார வரணும். அருள்மணி ஃபாதர் கிடையாது, இங்கே இருக்கிற ஃபிலமின் ஃபாதர் கிடையாது இல்லையா, யாருக்கும் கிடையாது. நான் யாரை துதிக்கிறேன்? ஆண்டவரை துதிக்கிறேன். அப்போ அந்த வசனம் ரொம்ப முக்கியம், சோதனை எதுவும் கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. அப்படின்னா சிலுவையில் வச்சா சோதனை வரும்னு சொல்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுருக்கிறாங்கல்ல கத்தோலிக்க திருச்சபைக்கு, எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க ஒரு சிலர். அவங்க எவ்வளவு கடவுளுக்கு விரோதமா, பைபிள் வசனத்திற்கு விரோதமா பேசியிருக்கிறாங்க பாருங்க. வீட்டில் சிலுவை வைக்காதன்னு சொன்னவங்கலாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? பைபிளுக்கு விரோதமா பேசினவங்க. பைபிளுக்கு விரோதமா பேசுறாங்கன்னா யாருக்கு விரோதமா பேசுறாங்க? இயேசுவுக்கு விரோதமா பேசுறவங்க. அவங்க இயேசுவுக்கு விரோதமா பேசுறவங்க எப்படிங்க கிறிஸ்தவங்களா இருக்க முடியும்? இயேசுவுக்கு விரோதமா பேசுறவங்க எப்படி கிறிஸ்துவுக்கு எப்படி கிறிஸ்தவர்களா இருக்க முடியும்? பாத்தீங்களா? அதனால யாரும் இனிமே சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. அதனால சிலுவை வந்து ஆசீர்வாதம். எல்லார் வீட்லையும் சிலுவை வைக்கணும், எல்லார் வீட்லையும் சிலுவை வைக்கணும் சரிங்களா? அது அவ்வளவு ஆசீர்வாதம். சரிங்க, சொல்லுங்க. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாக்குவதில்லை. கடவுள் எவரையும் சோதிப்பதில்லை. கைகளை தட்டுங்க, நன்றி சொல்லுங்க. அவரிடமிருந்து கெடுதல் வராது. கடவுள் கிட்ட இருந்து என்ன வராது? கெடுதல் வராது. கடவுள் கிட்ட இருந்து தன் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துகிற செயல் வராது. நானா சொல்றேன், பைபிள் சொல்லுதுமா, கடவுள் கிட்ட இருந்து எந்த கஷ்டமும் வராது, கெடுதல் செய்கிற காரியம் வராது. அவர் யாரையும் சோதிப்பது கிடையாது. லூக்கா 22 நினைக்கிறேன், 32 வசனம், இயேசு கிட்ட வந்து சாத்தான் பெர்மிஷன் கேட்பான். யார் பெர்மிஷன் கேட்பா? சாத்தான். யாருக்கிட்ட? இயேசு கிட்ட. என்ன தெரியுமா பெர்மிஷன்? இயேசுவே, நான் பேதுருவை சோதிக்க வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள்.
பார்த்தீங்களா, சோதனை எங்கிருந்து வருது? முதல்ல சாத்தானிடமிருந்து வருகிறது. போதுமா? யோபுவ சோதிப்பான் சாத்தான், போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வருவான் இல்லையா. கடவுளால் சோதிக்க முடியாது, ஏன்னா அவர்கிட்ட இருந்து கெடுதல் வரவே வராது. சாத்தான் கிட்ட இருந்தா கெடுதல் வரும். கடவுள் அதை அனுமதிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தன் பிள்ளைகள் நான் அவர்களுக்கு கொடுத்த வல்லமையின் பொருட்டு அவர்கள் சோதனையில் வெற்றி பெறுவார்னு கடவுள் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன்னா கடவுள் நமக்கு ஏற்கனவே என்ன கொடுத்திருக்கிறாரு? சாத்தான் கொண்டு வருகிற சோதனையை எதிர்ப்பதற்கான வல்லமையை கடவுள் ஏற்கனவே எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏங்க எங்கேயோ தியேட்டர்ல உட்காந்துருக்கமா உட்காந்துருக்கீங்க? ஆமென் இல்லையா? கடவுள் நமக்கு வல்லமைய கொடுத்துட்டார். அதனாலதான் சாத்தானை போட, என் பிள்ளைய சோதிக்க போறியா, போய் சோதிப்போ. ஏன்னா என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுத்துருக்கிறேன்? வல்லமை கொடுத்துருக்கிறேன், என் பிள்ளை ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் அனுப்புறார். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிடுறோம்? அவர் கொடுத்திருக்கிற வல்லமையை உணராமல் தோற்று போய் விடுகிறோம். கடவுளுக்கு எதிரானவர்களாக மாறிவிடுகிறோம். பிரியமானவர், ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. சரி, கவலைப்பட வேண்டாம், எப்படி ஜெயிக்கலாம்னு இப்ப நம்ம பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் யாரையும் சோதிப்பது கிடையாது இல்லையா, சாத்தான் சோதிக்கிறான். ரெண்டாவது எது சோதிக்குது? உலகம் சோதிக்கிறது இல்லையா. இந்த வசனத்தை முடிச்ச உடனே அடுத்த வசனத்துக்கு நம்ம போலாம். முதல்ல யார் சோதிக்கிறாமா, வாசிங்கம்மா. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகிறார்கள். போதுமா, இருமா இருமா ஒரு நிமிஷம். ஒவ்வொருத்தருக்கும் சோதனை எங்க இருந்து வருது? அவரவருடைய சொந்த தீய நாட்டங்களாலேயே சோதிக்கப்படுகிறார்கள். அவன் என்னை உசு பேத்தி விட்டுட்டான், அதனாலதான் எனக்கு கோபம். அவன் என்னை உசு பேத்தினதுனாலதான் எனக்கு கோபம்னு சொல்லுவாங்க இல்லையா. தப்பு. உன்னை உசு பேத்தனா நீ கொலை செஞ்சிருவியா, கொலை செஞ்சிருவியா, அது எப்படி? அப்ப நல்லது செய்வதற்கான சாய்ஸ் என்னிடம் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? நல்லது கெட்டது செய்வதற்கான சாய்ஸ் என்னிடம் இருக்கிறது. ஏதாவது ஒரு பொருளை தேடுறேன், ஒரு பொருள் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சேர் கொடுப்பா, அந்த சேர் கொண்டு வா தம்பி, சீக்கிரம் கொண்டு வா. வெரி குட். இந்த சேரை நான் ரெண்டு விதமாக பயன்படுத்த போகிறேன். இது ரெண்டுமே சாய்ஸ் என்கிட்ட தான். இப்போ இந்த சேரை, இங்கே இருக்கிற இந்த சேரை நான் இங்கே போடணும், இங்கே இருக்கிற இந்த சேரை அங்கே போடணும். முதல் சாய்ஸ் நான் எப்படி போடுறேன் பார், முதல் சாய்ஸ் கரெக்டா? ரெண்டாவது சாய்ஸ், இது ரெண்டுமே யாரிடம் இருக்கிறது? என்னிடம்தான் இருக்கிறது இல்லையா. ஒருவன் என்னை தூண்டுவதாலேயே நான் கோபப்பட வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை, நான் முடிவெடுக்க முடியும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் நல்ல சத்தமா. முடிவெடுப்பதற்கான திறனையும் வல்லமையையும் ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். நான் தான் முடிவெடுக்கணும். அவன் என்னை தூண்டினாலும் நான் கெட்ட வார்த்தை பேச வேண்டுமா பேச வேண்டாமா என்று யார் முடிவெடுக்கணும்? நான் முடிவெடுக்கணும் இல்லையா. இந்த சோதனை வரும்பொழுது நான் கவலை கொள்ள வேண்டுமா ஜெபிக்க வேண்டுமா என்கிற முடிவை நான் எடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? சோதனை வரும்பொழுது கவலை கொள்கிறேன், புலம்புகிறேன், ஜெபிக்க மறந்து விடுகிறேன், ஜெபிக்க தவறுகிறேன். அதனால தான் என் வாழ்க்கையில் போராட்டம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணணும் ஃபாதர்? அப்போ சரியான கடவுள் கொடுக்கிற பாதையை கற்றுக்கொண்டாலே சோதனை வெற்றி கொள்ள முடியும். இந்த உலகத்தில் யாரும் என்னை தூண்டி பாவம் செய்ய வைக்க முடியாது இல்லையா. சாத்தான் தூண்டுகிறான், உலகம் தூண்டுகிறது. அடுத்து நான் வரேன், இங்க இடத்துல போட்டிருக்கு, அவரவருடைய சொந்த தீய நாட்டத்தினாலேயே அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அம்மா, யாரோ உன்னை சோதிக்கல, உன்னுடைய கெட்ட புத்தியினாலதான் உனக்கு சோதனையே வருது இல்லையா. தாவீது ராஜா, யோசிப்பு, ரெண்டு பேருக்கும் வித்தியாசத்தை காட்டுறேன் பாருங்க. தாவீது போருக்கு சென்று இருக்க வேண்டும், அவன் என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்யாமல் வீட்டின் மொட்டை மாடியில் உலாவி கொண்டிருந்தான்.
இல்லையா? நீ என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யாம நீ வேற வேலை செய்யும்பொழுதுதான் சோதனையே வருது. ஹல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைங்க படிக்கிற நேரத்தில் டிவி பார்க்கறது, வேலை செய்கிற நேரத்தில் நண்பர்களோட ஊர் சுற்றுறது, பைபிள் ப்ரேயர் படிக்கிற நேரத்தில் பக்கத்து வீட்டு அக்கா கூட உட்காந்து ஊருக்கு அதை பேசுறது. நீ என்ன செய்யணுமோ அதை செய்யாம அதை விட்டுட்டு வேற வேலை செய்யும்போது தான் என்ன வரும், சோதனை வரும். கரெக்டா? மேலே அவர் உலாவிக்கிட்டு இருந்தாரு, பாத்ஷேபா குளித்து கொண்டிருந்தாள், பார்த்தார். இப்ப பாருங்க, அவர்கிட்ட தான் சாய்ஸ் இருக்கு. அவன் காம இச்சையினால் அவனுடைய தீய எண்ணத்தினால் தூண்டப்பட்டான். கரெக்டா? அவனுடைய சொந்த தீய நாட்டத்தினாலேயே தூண்டப்பட்டான். பக்கத்து வீட்டில் இருக்கிற அவன் எவ்வளவு பெரிய பாவம், அக்கிரமக்காரன் இல்லையா? இங்க யோசேப்பு ஒரு வீட்டுக்கு பொறுப்பாளராக நியமிக்கிறார். தொடக்கநூல் 39 இல்லையா, பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார் போத்திபார் என்கிற வீட்டில். அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொறுப்பும் அவருடைய, வீட்டு தலைவன் வீட்டில் இல்லை. அவர் சொன்னால் எல்லாம் கேட்பாங்க, அவர்கிட்ட எல்லா பவரும் இருந்துச்சு. அந்த வீட்டின் மனைவி, அந்த வீட்டு ஆக்காரனுடைய மனைவி அவன் மீது கண் வைத்தாள் இல்லையா. பல முறை தன்னோடு தவறு செய்யும்படி அவனை அவள் வற்புறுத்தினாள். இவனும் தூண்டப்பட்டான். யாரு? யோசேப்பும் தூண்டப்பட்டான், தாவீதும் தூண்டப்பட்டான். தாவீது அந்த சோதனையை அவனால் எதிர்க்க முடியவில்லை, பாவம் செய்தான், அதற்கு தண்டனையாய் குழந்தை இறந்து போனது. இவன் யோசேப் என்ன தெரியுமா பண்ணா, அவள் பிடித்து இழுக்கிறாள். யாரும் வீட்டில் இல்லை, யாருக்கும் தெரியாது. அவன் தவறு செய்திருந்தால் கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அவன் என்ன தெரியுமா சொன்னா, என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டுங்க, யோசேப் கை தட்டுங்க. யாரு பார்த்துக்கிட்டு இருக்கிறா? என்ன, என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் என்ன பார்க்காம கூட போட்டோம், என்ன என்னை யார் பார்க்கறா, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தவறை எக்காரணம் கொண்டும் நான் செய்ய மாட்டேன் என்று அவன் ஓடுகிறான். அவள் அவனுடைய மேலாடையை பிடித்து இழுக்கிறாள். அதை விட்டு விட்டு ஓடிவிட்டான். பார்த்தீங்களா, ஓடிட்டானா? இப்போ அவ என்ன பண்றா, தன்னுடைய கணவனிடமும் தலைவர்களிடமும் போய் சொல்றா, இவன் என்னை தவறான காரியத்திற்கு அழைத்தான். நீங்க இப்ப நல்லா கவனிக்கணும், யோசேப்பு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கைகளை தட்டுங்க பெரியமானவர்களை. அவன் நினைச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கலாம், நான் இல்லைங்க, அவதாங்க என்னை கூப்பிட்டா, அவள் தான் என்னை பிடித்து இழுத்தாள்னு சொல்லியிருக்கலாம்ல. அவன் எவ்வளவு கண்ணியமானவன் என்றால், அப்படி அவள் மீது பழி போடுவதால் அவளுடைய கணவனுக்கு அது இழுக்காகிவிடும் என்பதனால் அவன் எவ்வளவு கண்ணியம் காக்கிறான். பாவம் அவள் மீது இருந்து கூட அவன் அவள் மீது பழியை போடவில்லை. அவங்கிட்ட பாருங்க, அவன் சோதனை எவ்வளவு சோதனை வருது பாருங்க, அத்தனை சோதனையும் ஜெயிக்கிறான் அவன். அதனால தாங்க கடவுள் அவனை பார்வோனுக்கு இணையாக உயர்த்தி அமர வைத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. சும்மா தூக்கி உட்கார வச்சிட்டார் ஆண்டவர். அவன் சோதனை வரும் பொழுதெல்லாம் அந்த சோதனையிலே வெற்றி பெற்று கொண்டே இருந்தான், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் நினைச்சிருந்தா பழி போட்டிருக்கலாம் அந்த பொம்பளை மேல இல்லையா, அவள் தான் தவறு செய்தாள், அவள் இழுத்தாள், நான் விட்டு விட்டு ஓடிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவன் நினைச்ச ஆண்டவர் பார்க்கிறார்ல, நான் சொல்வதன் மூலமாகவா, நம்ம சொல்லுவோம் நான் சொல்லலாம் எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம வந்து பெரிய அறிவியல் விஞ்ஞானி மாதிரி பேசுவோம்ல. ஆனால் பாருங்க, அவரு யாரு பார்க்குறா, சிசிடிவி கேமராவை விட பெரிய கேமரா அவரு. சிசிடிவி கேமரா கூட ஒரு சில நேரம் வேலை செய்யாமல் போகலாம் இல்லையா, ஆனால் அவருடைய கண்களிலிருந்து இந்த உலகத்தில் யாரும் தப்பிக்கவே முடியாது. அவர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு, அமைதியாக இருந்தார். நாளைக்கு அதை பத்தி பேசுவேன், அமைதியா இருக்கிறத பத்தி நாளைக்கு பேசுவேன். அமைதியா இருந்தார் அவர், அமைதியாக இருந்து அந்த சோதனைக்கு பதில் கொடுக்கிறார் இல்லையா. என்னை ஒருவன் தீ செயலை செய்யும்படி தூண்டினால் நான் செய்ய மாட்டேன். இவர் நினைச்சிருந்தா பழி போட்டிருக்கலாம், நான் பழியை போட மாட்டேன். அவர் நினைச்சிருந்தா தீர்ப்பிட்டு இருக்கலாம், நான் தீர்ப்பிட மாட்டேன். அதனால நீ ஜெயிலுக்கு போற பரவாயில்லை, நான் பழி சொல்லாததனால் தீர்ப்பிடாததனால் இறை வசனத்தை பின்பற்றியதால் நான் ஒருவேளை சிறைக்கு செல்ல வேண்டி நேர்ந்தாலும் நான் போக தயார். சிறைக்கு போனா ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டு போய் எங்க வச்சாரு, பார்வோனுக்கு இணையாக அமர வைத்தார். அப்ப சோதனை வந்து அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. அவரவர் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகிறார்கள். இனிமே யாரும் சோதனை கடவுள்கிட்ட இருந்து வருதுன்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது, நம்மளுடைய சொந்த கெட்ட புத்தியிலிருந்து தான் சோதனை வருது. ரெண்டாவது பசங்கமா தொடர்ந்து
அது அவர்களை கவர்ந்து, எது 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 அவரவருடைய சொந்த கெட்ட புத்தியிலிருந்து வர சோதனை என்ன பண்ணுகிறது, அவர்களை கவர்கிறது. சோதனை முதல்ல என்ன பண்ணுமா, அட்ராக்ட் பண்ணும். பார்த்துருக்கீங்களா இல்லையா, பையன் போகிறான் பின்னாடி, பொண்ணு பின்னாடி போகிறான், ஏய் மச்சான், அட்ராக்ட் பண்ணு, அடி கவருது இல்லையா, அது அவர்களை கவர்ந்தெழுக்கிறது. அவன் அவன் பேண்ட் பார் சூப்பராக இருக்கடி, கவர்ந்தெழுக்கிறது இல்லையா. ஜாய் ஆலுகாஸ் மூன்று அடுக்கு செயின் கவர்ந்தெழுக்கிறது. எத்தனை அடுக்கு செயின்மா, மூன்று அடுக்கு செயின். புது மாடல்லி ரொம்ப நல்லா இருக்குது, அது போட்டிருந்தா நம்ம நெக்லஸே போட வேண்டாமா, அது போட்டாவே ஆரம் மாதிரி இருக்குமா, அதுவே நம்ம போட்டுக்கலாம். கவர்ந்தெழுக்கிறது எல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கின விஷயம்தான், அது அவர்களை கவர்ந்து இழுக்கிறது இல்லையா. அதனால வீட்டில் இருக்கிறவங்க உயிரிச்சு போன செத்தான் மனுஷன், பாவம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அது மட்டும் வாங்கி கொடு, கவர்ந்து இழுக்கிறது. ஒரு முறை நீயா நானான்னு நினைக்கிறேன், ஒரு அம்மா அந்த ப்ரோக்ராமுக்காகவே 500,000 ரூபாய்க்கு நகை வாங்கிட்டு போட்டு வந்துச்சு. நான் இப்படி போட்டால் தானே எங்கள் வீட்டுக்காருக்கு பெருமை அப்படின்னுச்சு. அடி பாவி மாவளை இல்லையா, நான் போட்டால் யாருக்கு பெருமையா, வீட்டுக்காருக்கு. அவரு அங்கே உட்காந்து எதிரில் உட்காந்து அழுகிறாரு, நான் எங்கே சாமி கேட்டேன், எனக்கு போட்டால் கூட தான் அவளுக்கு பெருமை, எனக்கு எங்கே போட விடுறாலும் அவர் எதிரில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தார். பிரச்சனை எங்கே, எல்லாமே இன்னைக்கு என்ன பண்ணுது, கவர்ந்து இழுக்கிறது. பார்த்தீங்களா, இன்னைக்கு இளைஞர்கள் நடிகர்கள் பின்னாடி ஓடுறாங்க, கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள். என்ன பெருசாக வந்துருச்சு, அவர் அப்படி குத்துறாரு, அப்படி 10 பேர் பறந்து போய் விடுறான், நீ குத்திப்பார், எவனாவது பறப்பானான்னு பார்ப்போம், பறப்பானா, எங்கிருந்துடா விசில் அடிக்கிறீங்க, எதுக்குடா விசில் அடிக்கிறீங்க, எப்படி ஒருத்தன் பறக்க முடியும், சாத்தியமா, அறிவே ஏன் வேலை செய்யலை, கவர்ந்து இழுக்கிறது. நாம் நல்லா கவனிச்சுக்கோங்க, சோதனை எல்லாமே நம்மை அறியாமல் நம்மை கவர்ந்து இழுக்கும், நம்மளுடைய மூளை வேலை செய்யாமல் பார்த்துக்கும் இல்லையா, மூளை வேலை செய்யாமல் பார்த்துக்கும், அப்படியே கவர்ந்து இழுக்கிறது. கரெக்டா இழுத்துருச்சு, சரி அப்புறம் என்ன பண்ணும் வாசிங்க, அது மயக்கி. அம்மா ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமா, டப்பு டப்புன்னு படிக்கக்கூடாது பைபிளை. பைபிளில் வந்து அது ஒரு புதையல் மாதிரி, நீங்கள் அது அட்சய பாத்திரம் அப்படி தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல கவரும், அப்புறம் என்ன பண்ணுமா, மயக்கும், மயங்கிய நிலையில் இருப்பாங்க. இன்னைக்கு செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, பார்த்துருக்கீங்களா பிள்ளைங்களால, எது இல்லாமல் இருக்க முடியாது, செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, கையில் அப்படி ஆயிடுச்சு, ஆடுது, கை நடுங்குது, அப்படி இப்படி இப்படி ஆடுது சில பேருக்கு, ஏன்னா அது மேலே தள்ளி கீழே தள்ளி இல்லை, அதனால் கை இப்படி ஆகுது இல்லையா. எங்கள் வீட்டுக்கு பாப்பாக்கு ஃபோன் பண்ணால் எங்கள் வீட்டு பாப்பா இப்படி எடுத்துன்னு வருது கையை, செல்ஃபோன் அப்படி தொடர்றதுக்கு இப்படி எடுத்துகிட்டு வருது. அதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க பாரு நம்ம வீட்டில், எப்படி செல்ஃபோனை தொடணும்னு சொல்லி கொடுத்துரு. அது இப்போ நம்மளை பார்த்துருக்குல்ல குழந்த, நான் வீடியோ கால் பண்ணி பார்ப்பேன், குழந்தைய பார்ப்பேன்ல, அந்த பாப்பா உடனே எப்படி கை எடுத்துகிட்டு வருது, அப்படி எடுத்துகிட்டு வருது இல்லையா, அதுக்கு தெரியுது பாருங்கள். இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் பஸ் ஸ்டாண்டில் இல்லை எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கிறானுங்க, கை எப்படி இருக்குது பார்த்துருக்கீங்களா நீங்கள், இப்படி இல்லை இப்படி. கொஞ்ச நாளில் நோய் வந்துடும் பாருங்களேன், கொஞ்ச நாளில் நோய் வந்துடும், நான் எழுதி தரேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இப்போ வீடியோவில் ரெக்கார்ட் ஆகுதுல, எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நோய் வந்துடும். அந்த நோய் பாருங்களேன், ஃபிங்கர் டிஸார்டர், அதுக்கு பேர் என்ன, ஃபிங்கர் டிஸார்டர், எஃப்டி, அப்படி வந்துடும், தாலியே கட்ட முடியாது, தாலியே கட்ட முடியாது, அதனால் வேறு யாராவது வாங்கி தான் கட்டணும், ஏன்னா தாலி கட்ட முடியாது, கை இப்படி போகும், ஆமாம், பொட்டு வைக்க முடியாது, அப்படி போயிடும் கை, ஃபிங்கர் டிஸார்டர் வந்துடும், கூடிய சீக்கிரம் வந்துடும். பிரியமானவர்களே, அது முதலில் கவர்ந்துழுக்கும், அப்புறம் என்ன பண்ணுமா, மயக்கும், மயக்கும் இல்லையா, அது ரொம்ப பெரிய அட்ராக்ஷன். கெட்ட புத்தியிலிருந்து வருகிற சோதனை ஒருவரை கவர்ந்துழுக்கும், மயக்கும், அப்புறம் அது அவரை தன்வயப்படுத்தும். போதுமா, சரியான வார்த்தை பாருங்க, யூ கெனாட் எஸ்கேப் தட் பர்டிகுலர் டெம்டேஷன், அந்த சோதனையிலிருந்து நீங்க மீளவே முடியாது, அது உன்னை தன்வயப்படுத்தும், தனக்கு அடிமையாக்கும், அவ்வளவு பெரிய விஷயம், தன்வயப்படுத்தினோம், அதை விட்டுட்டு போகவே முடியாது, பைத்தியக்கார மாதிரி அலைவாங்க. ஏன் இன்னைக்கு சாராயம் குடிச்சு மயங்கி போய் கிடக்குறான், ஏன், அது அவனை என்ன பண்ணிடும், தன்வயப்படுத்திடும், போதை தன்வயப்படுத்திடும் இல்லையா, அவங்களை விட்டு போக முடியாது, அதை விட்டுட்டு போக முடியாது,
தவறான நட்பு தன்மயப்படுத்தும். வாலிபர்களே கவனமாயிருங்க, கெட்ட நண்பர்கள் ஆகவே ஆகாது இல்லையா? அவர்கள் உங்களை கவர்ந்து மயக்கி தன்மயப்படுத்துவார்கள். கெட்ட நட்பு வேண்டாம், கெட்ட நட்பு வேண்டாம். அது எல்லாருக்கும் பொருந்தும் நினைக்கிறேன், பெரியவங்களுக்கும் பொருந்தும். கூடா நட்பு கேடாய் மாறும் இல்லையா? எல்லாமே இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் அது முதலில் உங்களை கவர்ந்திழுக்கும், மயக்கும், தன்மயப்படுத்தும். இதான் சோதனை செய்கிற வேலை. சோதனை இப்படி தான் செய்யும். அது மட்டும் பண்ணாது, அதுக்கப்புறம் ஒன்று பண்ண வாசிக்குமா? பின்னர் தீய நாட்டம் கரு கொண்டு, கவனிச்சிங்களா? தீய நாட்டம் என்ன பண்ணுமா? கரு கொண்டு. தீய நாட்டம் இன்னொரு தீய நாட்டத்தை அட்ராக்ட் பண்ணும். ஒரு கெட்ட பழக்கம் இன்னொரு கெட்ட பழக்கத்தை கரு கொள்ளும், அல்லது அது கவர்ந்திழுக்கும். கரெக்டா? ஒரு குடிகார நண்பன் இன்னொரு குடிகாரனை உருவாக்குகிறான். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஆமா. ஒரு புரணி பேசுபவர் இன்னொரு புரணி பேசுபவரை உருவாக்குவார். ஆமா இல்லையா? அதனாலதான் அந்த மாதிரி ஆளுங்க பக்கத்தில் போவாதன்னு போட்டிருக்கு பைபிள்ல. புரணி பேசுறவங்க பக்கத்தில் போகாதன்னு போட்டிருக்கு சீராக்கின் ஞானம் 28 அதிகாரத்தில். அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா ஓடிடுன்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா ஓடிடு, அதுங்களோடலாம் கூட சேராத, தப்பு தப்பு தப்புன்னு ஓடி போயிடு இல்லையா? ரொம்ப தெளிவாக இருக்கு பைபிளில். ஒரு பாவ செயல் இன்னொரு பாவ செயலை கவர்ந்திழுக்கும். ஒரு பாவி இன்னொரு பாவியை உருவாக்குகிறான். ஒரு கடவுள் பிள்ளை இன்னொரு கடவுள் பிள்ளையை உருவாக்குகிறான். ஹல்லேலூயா, 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 வெரி குட் இல்லையா? அது கரு கொண்டு வாசிங்கம்மா. அது பாவத்தை பெற்றெடுக்கிறது பார்த்தீங்களா? கெட்ட புத்தியிலிருந்து வருகிற சோதனை தான் கரு கொண்டு. எதை பெற்றெடுக்கிறது? பாவத்தை பெற்றெடுக்கிறது. Sin comes from temptation. Sin comes from temptation. சோதனையிலிருந்து தான் பாவம் பிறப்பெடுக்கிறது. சோதனையிலிருந்து தான் பாவம் பிறப்பெடுக்கிறது. சோதனை தானேன்னு உற்றாதீங்க, அது ரொம்ப பெரிய மோசமா அமைஞ்சிரும். வாசிங்கம்மா. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. என்ன சாவு? ஆன்மா சார்ந்த சாவு. என்ன சாவு? ஆன்மா சார்ந்த சாவு. இந்த ஆன்மாவை கொன்னுடும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, உடலை அழிப்பவர்களை குறித்து நீங்கள் அஞ்சவே வேண்டாம், ஆனால் உங்களுடைய ஆன்மாவையே கொல்பவர் ஆண்டவர், அவரை குறித்து தான் நீங்கள் அஞ்சணும் இல்லையா? ஆனா நான் செய்யற பாவம் என்ன பண்ணும் தெரியுமா? என் ஆன்மாவை இந்த உலகத்திலேயே அழிச்சிரும். நான் கடவுள்கிட்டயே போக முடியாதபடி செஞ்சிரும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஐயோ என் பிள்ளைகள் என்னோடு வாழ்வதற்காக நான் அவர்களை படைத்தேன், ஆனால் அவர்களோ என்னை நிராகரிக்கிறார்களே. ஆண்டவர் வேதனைப்படுறார், ஆண்டவர் புலம்புறார். ஒரு வசனம் வாசிப்போமா? எஸ்ஆயா 1:2-3 வசனங்கள். யாராவது ஒருத்தர் சத்தமா எஸ்ஆயா 1:2-3 அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி கவனிங்க, எல்லாரும் அங்க இருக்கிறவங்க கவனிங்க. கவனிக்கிறீங்களா? அந்த இடத்துல வெளிச்சம் இல்லை, லைட் இல்லையா? அந்த வராண்டாவில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு லைட் இல்லையாங்க? அந்த சைடில் லைட் இல்லையா? இல்லை உங்கள் முகங்கள் எனக்கு தெரியல. இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுது எனக்கு. எனக்கு அந்த கார்னர் மட்டும், இந்த காலேஜில் எப்போவுமே இந்த வாலு பிள்ளைங்கள்லாம் போய் பின்னாடி உட்காருவாங்க, அந்த மாதிரி உட்காந்துருக்குறாங்க வாலு பிள்ளைங்கள்லாம் அங்கே உட்காந்துருக்குறாங்க. லைட் போடுங்க. அங்கே போடலையா? இல்லை, சரி விட்டுருங்க, பரவாயில்ல. கவனிங்க. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்க? அந்த இடத்துல இருக்கிறவங்க ஆமைன்னு சொல்லுங்கள். வெரி வெரி குட், வெரி குட். நல்ல பிள்ளைங்க, வாலு பிள்ளைங்கள. சரி, நல்லா கவனிங்கம்மா. ஆண்டவர் புலம்புறாருமா? நம்ம புலம்பியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. பக்கத்து விட்டு அக்கா கிட்ட, எழுத்து விட்டு அக்கா கிட்டலாம் நம்ம புலம்பியிருக்கோம்ல. ஆண்டவரே புலம்புறார். ஆண்டவர் புலம்பி பார்த்துருக்குறோமா? ஃபாதர் போங்க, ஃபாதர். ஆண்டவர் எப்படி ஃபாதர் புலம்புவார்? ஆண்டவர் புலம்பியிருக்கிறார். நம்ம வந்து நம்ம வீட்டுக்காரை பற்றி புலம்பியிருப்போம், இந்த ஆளை போய் கட்டிக்கிட்டேனே, அப்போவே ஒரு ஆளை காட்டினாங்க, அந்த ஆளை கட்டியிருக்கலாம் அப்படின்னு சில பேர் புலம்புவாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் அந்த ஆளை கட்டியிருந்தீங்கன்னா இன்னும் மோசமாக இருப்பீங்க. அதனால தான் கடவுள் உங்களுக்கு இந்த ஆளை கொடுத்துருக்கிறார். எது கிடைச்சதோ அதுதான் பெஸ்ட்டு. எது கிடைச்சதோ அதுதான் பெஸ்ட்டு. ஐயோ அது கிடைக்கலையே, ஐயோ சூர்யா மாதிரி புருஷன் கிடைக்கலையே, கிடைச்சிருந்தா நீ பேய் மாதிரி ஆயிருப்ப. நல்ல வேலை கடவுள் உனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுதான் பெஸ்ட்டு. ஞாபகம் வச்சுக்க,
ஐயோ அது கிடைக்கலையே இது கிடைக்கலையெல்லாம் நினைக்காத. கடவுளுக்கு நல்லா தெரியும், ஆனால் நம்மால் புலம்புவாங்க இல்லையா. ஆம்பளைங்களும் புலம்புறாங்க இப்பெல்லாம், வீட்டில் இல்லை வேலை வேலை செய்கிற இடத்துல போய் புலம்புறாங்க. ஐயோ கடவுள் வீட்டுக்கே போக முடியலடா அப்படின்னு அங்கே போய் புலம்புறாங்க. இன்றைக்கி எல்லாருமே புலம்புறாங்க. கடவுளும் புலம்புறார், கடவுளும் புலம்புறார். யாரை பற்றி புலம்புறாரு? நம்மளை பற்றி புலம்புறாரு கடவுள் இல்லையா. நம்மளை பற்றி புலம்புற கடவுள் நம்மக்கிட்டே சொல்ல முடியாது இல்லை. அதனால் அவர் யாருக்கிட்ட புலம்புறாருன்னா வானத்துக்கிட்டையும் பூமிக்கிட்டையும் புலம்புறார். சூப்பராக இருக்கும் வசனம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோதனைக்குள்ளே போகலாம் இல்லையா. ஆண்டவர் யாருக்கு யார்கிட்ட புலம்புறாரு? வானத்திடமும் பூமியிடமும் புலம்புகிறார். எப்படி புலம்புறாருன்னு வாசிப்போம். விண்வெளியே கேள், மண்ணுலகே செவிகொடு. ஆண்டவர் வயிற்றறிச்சலில் புலம்புகிறார். அங்க அப்படி எழுதல, ஆண்டவர் திருவாய் மலர்ந்து அருளுகிறார் அப்படின்னு தூய தமிழ்ல நம்ம ஆளுங்க பின்னி விளையாடி இருக்காங்க. இருந்தாலும் நல்லா கவனிங்க, ஆக்சுவலா அதுக்கு அப்புறம் வாசிக்க போற வரி ஆண்டவர் எப்படி புலம்புறாருன்னு தெரிஞ்சிடும். அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆண்டவர் வயிற்றெரிச்சலில் புலம்புகிறார்னு போட்டேன் நான். சரியா, இப்ப வாசிப்போம், வாசிங்கம்மா. பிள்ளைகளை நான் பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கெதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? நீங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா வீட்டில்? பெத்தன் ஃபாதர் பெத்தன், இதை போய் பெத்தன் பாருங்க, வயிறு பத்து எரியுது, எனக்கு எதிராக நிற்குது ஃபாதர், அது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட சின்ன வயசில் சோறு போட மாட்டேங்குது ஃபாதர், எட்டி உதைக்குது ஃபாதர். பார்த்தீங்களா இன்னைக்கு பெத்தவங்க அப்படி புலம்புறாங்கல்ல, அதே மாதிரி ஏசு கடவுள் புலம்புறாரு பாருங்களேன். என் பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், இவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். சரியான வார்த்தை இல்ல? இப்ப அதுக்கு அடுத்த வார்த்தை இன்னும் அழகா இருக்கும், வாசிங்கம்மா. காளை தன் உடமையாளனை அறிந்து கொள்கிறது. நல்லா கவனிங்க, அவங்க ஊர்ல காளைங்கிறது திட்டுற வார்த்தை. ஒருத்தங்களை நீங்க திட்டணும் அப்படின்னா அவங்க என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்க? காளைன்னு பயன்படுத்தினாங்க. ஒருத்தனை பார்த்து ஏய் டேய் காளை அப்படின்னா திட்டுற வார்த்தை. நம்ம ஊர்ல ஒரு ஆண்மகனை பார்த்து டேய் காளை அப்படின்னா போற்றுகிற வார்த்தை, புகழ்கிற வார்த்தை இல்லையா. அவன் காலரை தூக்கி விட்டு போயிடுவான், ஏய் என்ன காளை என்று சொல்கிறார்கள் இல்லையா. ஆனால் அவங்க ஊரில் திட்டுற வார்த்தை காளை. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், காளை இருக்கிற இடத்துல எருமை மாடுன்னு போடுங்க. போடுமா? போட்டு வாசிமா, கொஞ்சம் மாதிரி வாசிக்கூடாது. இருமா இருமா இருமா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. அந்த அம்மாவுக்கு எருமைன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம், நான் பொறுமையாக வாசிப்போம். அது எப்படி வாசிக்கணும்? எருமைன்னு தனியாக வாசிக்கூடாது, எருமை மாடுன்னு வாசிக்கணும். சரியாம்மா, வாசிங்க பார்ப்போம். எருமை மாடு இப்படி எடுத்துட்டு வாங்க. ஏய் எருமை மாடு அப்படி எடுத்துட்டு வாங்கம்மா. நம்ம ஊரில் என்னம்மா எருமை மாடு, இது பாரு என்னை பார்த்து கரெக்டாக சொல்லுது பாரு. அதுமா அந்த அம்மா என்னை பார்த்து கரெக்டாக சொல்லிச்சு, ஏய் எருமை மாடு, வெரி குட் ஃபேண்டாஸ்டிக்மா. அந்த மாதிரி சொல்லணும். இப்போ அந்த அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை பார்த்து சொல்லியிருப்பீங்க. சரி நீங்கள் வாசிங்கம்மா. ஆ எருமை மாடு, எருமை மாடு இப்போ இப்போ குத்தம். எருமை மாடு தன் உடமையாளனை அறிந்து வைத்திருக்கிறது. கழுதை, அவங்க ஊர்ல திட்ட வார்த்த கழுதை, நம்ம ஊர்லயும் திட்ட வார்த்த கழுதை, அதனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடுகிற இடத்தை தெரிந்து வைத்திருக்கிறது. கவனிச்சிங்களா பிரியமானவர்களே, எவ்வளவு அழகான வசனம் பாருங்களேன். எருமை மாடுக்கு தன்னோட ஓனர் யாருன்னு தெரியுது, கழுதைக்கு தன்னோட ஓனர் சாப்பாடு போடுற இடம் எதுன்னு தெரியுது. ஆனால் இஸ்ரவேலோ, அதுக்கு பதிலாக கத்தோலிக்க மக்கள்னு போட்டுக்கோங்க. ஆனால் கத்தோலிக்க மக்களோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. போதுமா? எரும மாட்டுக்கு தெரியுது, கழுதைக்கு தெரியுது, எதுங்களுக்கு தெரியல, என் மக்களுக்கு என்ன தெரியல, என்ன புரிஞ்சுக்கல. மக்களே நீங்க சோதனையை எதிர்த்து ஜெயிச்சாதான் மக்களே வாழ்க்கை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
நீங்க சோதனையிலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா பாவத்தை மட்டும்தான் நீங்க பெற்றெடுப்பீங்க. பாவம் வளர்ச்சி அடைந்து சாவை பெற்றெடுக்கும், உங்கள் ஆன்மாவை அழித்து விடும். தயவு செய்து, தயவு செய்து இந்த வசனத்தை கேளுங்க. சோதனை பல வகைப்படும். 1 பேதுரு 1:6 சீக்கிரம், 1 பேதுரு 1:6 1 பேதுரு 1:6 யாரு ஐயா, யாரு ஐயா வாசிங்க. ஒரு ஆண் மகனுடைய குரலை கேட்ட உடனே எனக்கு அப்படி அப்படி புல் அரிச்சிருச்சு. ஆனவனா இவங்க லேடிஸ் மட்டும்தான் வாசிக்கிறாங்க, ஆண்கள் யாரும் ஐயா வாசிங்க ஐயா. 1 பேதுரு 1:6 தானே வாசிக்கிறீங்க, வாசிங்க ஐயா. இருங்கம்மா. பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டி இருப்பினும், ஓகே உட்காருங்க. இப்போ உங்களுக்கு பல்வகை சோதனை, ஒன்று ரெண்டு சோதனைலாம் வராதான், எத்தனை சோதனை வரும்? பல்வகை சோதனை. கவனிச்சிங்களா? ஒரு விதமாக சோதனை வருது நமக்கு. ஏமா ஏமா வைக்க, ஏன் வைக்க? ஸ்பீக்கர் கிட்ட போனா அப்படிதான் கத்தோம். பல்வகை சோதனை, ஒரு வகையான சோதனை இல்லை, பல வகையான சோதனை. அந்த அம்மா நினைக்கும் இப்போ ஒன்னாலே எனக்கு சோதனை தான், நீ ஏன் பக்கத்தில் வந்து என்னை மாட்டி விட்ட அப்படின்னு. பல்வகை சோதனைகளால் நம் அனைவருமே சோதிக்கப்படுகிறோம். அந்த சோதனையை எப்படி ஜெயிக்கணும்? இயேசுவே சோதிக்கப்பட்டார், எபிரேயர் 4:4 இருக்கு. ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை, அவர் கடவுள்ன்றதுனால இல்லை, மனுஷனாவே சோதிக்கப்பட்டார். இப்போ இந்த சோதனையிலிருந்து வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும்? ஒரு சீக்ரெட் சொல்லிக் கொடுக்க போறேன், அதுதான் இன்றைய வசனம். ஓகேவா, ரெடியா இருக்கிறீங்களா எல்லாரும்? ஓகே, 2 குறிப்பேடு 20:2 2 குறிப்பேடு 20:2 அந்த சீக்ரெட் ஒளிஞ்சிருக்குது, மறைஞ்சிருக்குது. வாங்க தம்பி, தட்ஸ் ஓகே, நான் போல கீழே போல, நான் மேலே வந்துடுறேன். எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? நீங்க மேலே வந்துருங்க. 2 குறிப்பேடு 20:2 யாராவது எடுத்து வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் மைக்கில் வாசிக்கணும். வாங்க வாங்கம்மா, சீக்கிரம் நின்று வாசிக்கணும், ரொம்ப நேரம் பரவாயில்லையா? வெரி குட். 2 குறிப்பேடு 20:2 இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கும். நான் நம்ம பைபிள் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? சாண்ட்விச் மாதிரி மறை உண்மைகள் அப்படி உள்ள வச்சிருப்பார். அது உருளைக்கிழங்கு சாண்ட்விச்சா, சிக்கன் சாண்ட்விச்சா, மட்டன் சாண்ட்விச்சா அப்படின்னு எப்போ தெரியும்? கடிச்சு பார்த்தாதான், சுவைச்சு பார்த்தாதான் தெரியும் இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். அதான், அதை சுவைச்சிட்டிங்கன்னா, ஒரு முறை ஆண்டவர் சுவைச்சிட்டா ஆண்டவர் விட்டுட்டு போக முடியாது, ஆண்டவர் விட்டுட்டு போகவே முடியாது. அவரை சுவைக்கிற வரைக்கும் தான் அந்த பிரச்சனை. நிறைய பேர் இந்த உலகத்தை சரியாக சுவைச்சிருக்கிறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. அது சாப்பிட்றதுக்கு சுவையாக தான் இருக்கும், அதில் உள்ள இருக்கிற அஜினமோட்டோ கேன்சர் உண்டு பண்ணும் இல்லையா? பைபிள் வசனம் பாகக்கா மாதிரி, சாப்பிடும்போது கசப்பாக தான் தெரியும், ஆனால் அது உனக்கு வாழ்வை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சீக்ரெட்டை இங்கேருந்து எடுக்க போகிறோம், எப்படி சோதனையை எதிர்த்து போராடுவதுன்னு தான் சீக்ரெட் இல்லையா? இதை செஞ்சா இப்போ நம்ம வாசிக்க போகிற செயல்களில் அந்த உண்மை மறைஞ்சு ஒளிஞ்சிருக்கு. அதை செய்தாலே நமக்கு வெற்றி கிடைக்க போகுது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும். நல்லா நல்லா கை தட்டணும். சரி அம்மா வாசிங்கம்மா. 2 குறிப்பேடு 20:1 வசனங்கள். பின்னர் மோவாபியரும் அம்மோனியரும் அவர்களுடன் சிலரும் ஒன்று சேர்ந்து யோசபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தனர். யோசபாத்து என்பவன் இஸ்ரவேல் நாட்டினுடைய அரசன். இஸ்ரவேல் ஒரு சிறிய நாடு அந்த காலத்தில், நம்ம இப்போ பார்க்குற மாதிரி அளவு கூட கிடையாது. அப்போ அது ஒரு சிறிய நாடு. அந்த நாட்டிற்கு எதிராக 3 நாடுகள் படையெடுத்து வருகிறது. மோவாபியர், அம்மோனியர், மெயோனியர். மெயோனியர் மெயோனியர் இந்த 3 நாடு எந்தெந்த நாடுன்னு இப்போ அந்த நாடு எதுன்னு சொல்லவா? இப்போ அந்த நாடு எதுன்னு சொல்லவா? ஜோர்டான்னு ஒரு நாடு இருக்குது. இப்போ நாடு பேரே ஜோர்டன், நதி பேர் தானே ஜோர்டன். அந்த பேர்லேயே ஒரு நாடு இருக்குது, அந்த நாடுக்கு பேர் என்ன? ஜோர்டன் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, அதுதான் மோவாபிய நாடு.
அதுக்கு பக்கத்தில் இப்போ சிரியான ஒரு நாடு இருக்கு, அதுதான் அம்மோனிய நாடு. அதுக்கு பக்கத்தில் லெபனான் ஒரு நாடு இருக்கு, அதுதான் மேயோனிய நாடு. பார்த்தீங்களா, ஒரு நாட்டிற்கு எதிராக எத்தனை நாடு வருது? மூன்று நாடுகள் படையெடுத்து வருகிறது. புரிஞ்சுக்கோங்க இப்போ நல்லா. அதுக்கு கீழே மோவாபிய நாடுக்கு கீழே தான் யார் இருக்கிறாங்க? அரேபியர்கள் இருக்கிறாங்க. அதுதான் இப்போ சவுதி அரேபியாவாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி நாடு கிடையாது, இந்த மாதிரி இருக்கிற நாடு கிடையாது. அவங்க ஒரு கொஞ்சம் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரத்தில். முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் சத்தத்தை ஏற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விசில் அடிக்குது, லைட்டாக லைட்டாக தான், ரொம்ப குறிக்கக்கூடாது. சரி கவனிங்க, மோவாபியர், அம்மோனியர், மெயோனியர். இப்போ எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, யோசபாத் இருக்கிற இடத்துல நான் இருக்க போகிறேன், நீங்கள் இருக்க போகிறீங்க. நமக்கு எதிராய் மூன்று படை வருகிறது. சோதனை, பெரிய சோதனை. எப்படி ஒரு நாட்டுக்கு எதிராக மிகப்பெரிய படை வருவது போல, என் வாழ்க்கைக்கு எதிராக, எனக்கு எதிராக மிகப்பெரிய சோதனை வருகிறது. ஓகேவா? அந்த சோதனையில் என்னால் ஜெயிக்கவே முடியாது. அந்த சோதனையில் நான் நிச்சயமாக விழுந்துருவேன். அந்த சோதனையில் நான் நிச்சயமாக தோத்துருவேன். அந்த சோதனையில் நான் அழிஞ்சு போயிடுவேன், காணாமல் போயிடுவேன். அவ்வளோ பெரிய சோதனை எனக்கு எதிராக வருகிறது. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோதனை இருக்கும் பிரியமானவர்களே. அதை நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம், அது உங்கள் மனசில் இருக்கும், சொல்லவும் முடியாது சில நேரம். அந்த மாதிரி ஒரு சோதனை நினச்சிக்கோங்க. ஃபாதர், இந்த சோதனை என்னை ரொம்ப தாக்குது ஃபாதர் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி நினச்சிக்கோங்க. மூன்று படை யோசபாத்துக்கு எதிராக வருகிறது. இப்போ யோசபாத்து என்ன செய்தானோ அதை தான் நீங்களும் நானும் இனி வருகிற காலங்களிலே செய்ய போகிறோம். ஹலலூயா, 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 ஹலலூயா. மகிழ்ச்சியா சொல்லுங்க, ஹலலூயா, ஹலலூயா. ஓகேவா, வாசிங்கம்மா. சிலர் வந்து யோசபாத்திடம், பெருந்திரளானோர் கடலின் அக்கறையிலிருந்தும் ஏதோமிலிருந்தும் உம்மை எதிர்த்து வந்து ஏங்கேதி என்ற அச்சோன் தாமாரில் இருக்கின்றனர் என்றனர். ஏற்கனவே கிளம்பி வந்துட்டாங்க மூன்று நாடும். ஒரு மிகப்பெரிய படை வந்து விட்டது, உன்னை அழிக்க போகிறது, நீ காணாமல் போக போகிறாய். பெரிய சோதனை எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சில பேர் மனசில் இருக்கும், ஃபாதர் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு, என்னை அழிக்க போகுது, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஃபாதர், பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சில பேர் மனசில் இருக்கும். பெரியமானவர்களே, அவர்களுக்கான செய்தி இது. கவலைப்படாதீங்க, சூப்பராக ஆண்டவர் நம்மளோட பேச போறார் இல்லையா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹலலூயா சொல்லுவோமா? ஹலலூயா. பாருங்க, நேராக யோசபாத் கிட்ட சொல்றாங்க. யோசபாத், இனிமே அவங்க படையெடுத்து வரப்போறாங்கன்னு சொல்லலை, அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. இந்த இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறார்கள், டென்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர்கள் உன்னை வந்து கொல்ல போகிறார்கள், உன்னை, உன் பிள்ளைகளை, உன் தலைமுறையை அவர்கள் கொல்ல போகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே யோசபாத்துடைய ரியாக்ஷன். இப்ப எனக்கு எதிராக ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்குல்ல, இப்ப நான் என்ன பண்ண போறேன் வாசிங்கம்மா. அப்பொழுது யோசபாத்து அச்சமுற்றான். முதல்ல பயந்தான், எல்லாருக்கும் வரும் பயம். ஒரு பெரிய பிரச்சனை என்னை நோக்கி வருகிறது என்றால் எல்லாருக்கும் முதல்ல என்ன வரும்? பயம் வரதான் செய்யும். ஆனால் அவன் பயத்தோடு நிக்கலை. அதுதான் அங்கே ஸ்பெஷாலிட்டியே, யோசபாத்தோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். பயந்து நடுங்கலை, பயந்து அழலை, பயந்து புலம்பலை, பயந்து வேதனை அடையலை, பயந்து மனுஷங்கக்கிட்ட ஓடலை. நம்மலாம் பயந்தா சில மனுஷங்களை நாடி ஓடுறோம். அந்த மனுஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவானா, அந்த தலைவர் ஹெல்ப் பண்ணுவாரா, இவர் ஹெல்ப் பண்ணுவாரான்னு எங்கெங்கேயோ மனுஷங்களை நோக்கி ஓடுறோம். பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது பிரியமானவர்களே. எரேமியா 17:5 சொல்கிறது, மனிதர்களின் பலத்தின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆமென். மனிதர்களின் பலத்தின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஏன்னா அந்த மனுஷனே கடவுளால் படைக்கப்பட்டவன் தான் இல்லையா. அந்த மனிதன் எனக்கு எந்த தீர்வையும் கொடுக்க முடியாது. அவன் பாருங்க, முதல்ல பயந்தான், பயந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சான் வாசிங்கம்மா? ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு. ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டான். சரியான வார்த்தை, அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டான். கடவுள் தான்யா, கடவுள் தான், இனிமே எனக்கு யாரும் வேண்டாம், ஆண்டவரால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அவன் ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டான், அவன் கடவுளை தேடுவதில் உறுதி பூண்டான். பிரச்சனை வந்த உடனே கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. வீட்டில் ஜெபம் பண்ணுங்க,
கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிங்க. அது என்ன பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, கணவனும் மனைவியும் சேராம சாத்தான் போவாது. தோபித்து 3வது அதிகாரம், அசுமதேயு வீட்டில் உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். ரஃபேல் தேவதூதர் சொல்றாரு, கணவனும் மனைவியும் வீட்டில் ஜபம் பண்ணாதான் அந்த அசுமதேயு அந்த வீட்டை விட்டு ஓடுவான். தோபித்து புத்தகத்தில் இருக்கு. ஃபாதர் வரமாட்டேங்கிறாரு, ஃபாதர் எங்கள் வீட்டுக்கார் ஜபம் பண்ண கூப்பிட்டா என்னமோ பெரிய அமெரிக்க ஜனாதிபதியோட செக்ரட்டரி மாதிரி காட்டிக்கிறார் ஃபாதர், எனக்கு நிறைய வேலை இருக்குது. அவருக்கு என்ன இருக்குதா, நிறைய. அப்போ வீட்டில் பேய் இருக்க தான் செய்யும், பிரச்சனை இருக்க தான் செய்யும், சோதனை இருக்க தான் செய்யும். அதனால தான் சேர்ந்து ஜெபிக்கணும். கணவனும் மனைவியும் சேர்ந்தால் தான் வல்லமை ஜாஸ்தி. அதுவும் பிள்ளைங்களும் இருந்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஜெபிக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, ப்ளீஸ் டேக் திஸ் ஆஸ் ஒன் சாலிட் விஸ்டம் ஃப்ரம் காட். இதுதான் இன்றைக்கி நான் அந்த தியானத்தில் 3 நாள் நான் சொன்ன எல்லாத்தையும் கூட மறந்துடுங்க, ஆனால் இதை மறக்கவே மறக்காதீங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் தயவு செய்து சேர்ந்து ஜெபிங்க. உங்கள் கணவன் வரலையா, காலை பிடிச்சி கேளுங்க, தயவு செய்து வா. நீ ஜெபம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, கூட உட்காந்து ஜெபம் பண்ணு, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்கணும் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது, முக்கியமானது. ஃபாதர் அவங்க எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப பிஸி ஃபாதர், பெரிய அவர் வந்து லார்ட் லபக்தாஸ் ஃபாதர், அவர் பயங்கரமான வேலைங்கள்லாம் இருக்குது ஃபாதர். அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் அவர் குளிப்பாரா குளிக்க மாட்டாரா? ஏமா குளிப்பாரா குளிக்க மாட்டாராமா? அதுக்கு நேரம் இருக்கிறது என்றால் ஜெபிப்பதற்கு நேரம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தின்னுவாரா தின்ன மாட்டாரா? தின்றாரு இல்லையா, செல்ஃபோன் நோண்டிக்கிட்டே சாப்பிட்றாரு ஃபாதர் அரை மணி நேரமாக. அதற்கு நேரம் இருக்கிறது என்றால் ஜெபிப்பதற்கு உனக்கு நிச்சயமாய் நேரம் இருக்கிறது. நியூஸ் பார்க்குறாரா பார்க்குறது இல்லையா, டிவி பார்க்குறாரா பார்க்கலையா, அதற்கு நேரம் இருக்கிறது என்றால் உனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய நண்பர்களிடம் வெட்டி கதை பேசுவதற்கு நேரம் இருக்கிறதா? நேரம் இருக்கிறது என்றால் ஜெபிப்பதற்கு உங்களுக்கு நேரம் நிச்சயமாய் இருக்கிறது இல்லையா. உங்கள் முடிக்கு டை அடிப்பதற்கு நேரம் இருக்கிறதா, யங்காக காட்டிப்பதற்கு இருக்கிறது என்றால் உனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இருக்கிறது. மேக்கப் செய்வதற்கு நேரம் இருக்கிறதா? வாலிப பிள்ளைகளே, தலையை கொஞ்சம் அயன் பண்ணிக்கலாம். இப்போலாம் தலையை அயன் முடி அயன் பண்ணுறாங்க, அயன் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டனிங் இல்லைம்மா, ஸ்ட்ரைட்டனிங் இல்லையா, அரை மணி நேரமாக உட்காந்து செய்வது. ஏன்னா எங்கள் வீட்டில் என் தங்கச்சி பொண்ணை பார்த்தேன் நான், இவ்வளோதான் 8வது படிக்குது, என்ன பண்ணுது, ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் அந்த மிஷின் வாங்கி அந்த முடி அது உள்ளே விட்டு அரை மணி நேரமாக. இதற்கு உனக்கு நேரம் இருக்கும் என்றால் குடும்பத்தில் ஜெபிப்பதற்கு நேரம் நிச்சயமாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எனக்கு குளிக்க நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை இல்லையா, செல்ஃபோன் டிவி பார்க்க நேரம் இல்லை அப்படிங்கிற ஜெபம் பண்ண வேணாங்க. அவங்க ஜெபம் பண்ண வேண்டாம், ஓகேவா? டீலா? ஏதாவது வாய் வருதா பார் வருது, ஓகேம்மா வாசிங்க. யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார். அப்படியே யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார். தவக்காலத்தில் இருக்கிறோம், நோன்பு. எதுக்காக நோன்பு? வரப்போகிற ஆபத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக, சோதனையில் வெற்றி பெறுவதற்காக அவர்கள் நோன்பு இருந்தார்கள். அப்படித்தான் நோன்பு இருக்கணும், சோதனையில் வெற்றி பெறுவதற்காக தான் நோன்பு. சில பேர் ஸ்லிம் ஆகிறதுக்காக நோன்பு இருக்கிறாங்க. ஃபாதர் கொஞ்சம் லைட்டாக உடம்பு போட்டேன், இந்த தவக்காலத்தில் நான் எப்படியாவது ஸ்லிம் ஆகிடுவேன், அப்படியே ஜீரோ ஜீரோ ஸ்ட்ரக்ச்சர் அப்படியே ஆகிடும். ஸ்லிம் ஆகிறதுக்காக தான் நான் நோன்பு இருக்கிறேன். நீ எதுக்கு இல்லையா பார்த்துருக்குறீங்களா, சில பேர் அப்படி தான் நோன்பு இருக்கிறாங்க இல்லையா, நல்லா தின்றது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஓரம் வச்சுட்டு ஸ்லிம் ஆகிடுறாங்களாம். சில பேர் கறி மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஏன், சேர்த்து வைப்பாங்க ஈஸ்டர் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு. அந்த சேர்த்து வச்ச காசை தான் நீ சர்ச்சு காரியங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா, கறி மீன் வாங்கின காசெல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்கணும். கொடுக்குறீங்களா, வாய் வலிக்கும், அது ஏன் கொடுப்பேன் பையன் பையன், வாரம் 1000 ரூபா 4 வாரம் 4000 ரூபா கொடுக்கணுமோ, வாய் வாய பழக, அதுக்கு தான் நோன்பு இருக்கணும், கொடுக்கணும்ல. கொடுக்காம நோன்பு இருந்து என்ன பிரயோஜனம், அதெல்லாம் மண்டையில் உரைக்கே உரைக்காது எவ்வளோ வாட்டி சொன்னாலும். சரி ஓகே, ஒன்று பாவத்தை எதிர்க்க சோதனை எதிர்க்க நோன்பு இருக்கணும், ஏழைங்களுக்கு கொடுப்பதற்காக நோன்பு இருக்கணும். இவங்க எல்லாரும் எதுக்காக நோன்பு இருக்கிறாங்க, எதிர் வருகிற சோதனையில் வெற்றி பெறுவதற்காக நோன்பு இருக்கிறார்கள். வாசிங்கம்மா. அப்படியே யூதா மக்கள் ஆண்டவரிடமிருந்து உதவி பெற ஒன்று கூடினர். எல்லோரும் ஒன்று கூடினார்கள், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று கூடுங்கள். அப்புறம்
யூதாவின் எல்லா நகர்களில் இருந்தும் அதற்கென வந்திருந்தனர். எல்லாரும் வந்தார்கள். அப்பொழுது யோசபாத்து யூதா எருசலேம் சபையாருடன் ஆண்டவரின் இல்லத்து புது மண்டபத்தின் மேல் நின்று கொண்டு எங்கள் அவன் ஜெபிக்க தொடங்கினான். கைகளை தட்டுங்க பெரியமானவர்களே, கைகளை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சாங்க. எதுக்கு பங்கில தவக்கால தியானம் வைக்கிறாங்க? எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஃபேமிலி பிரேயர், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், அதுக்கு தான் வருஷம் வருஷம் தியானம் வைக்கிறோம் இல்லையா? இந்த ஃபாதருக்கு வேற வேலை இல்லைடி அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். வாசிங்கம்மா. எங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணக கடவுள் நீரே அன்று, நீரே நாடுகளின் அரசுகள் அனைத்தையும் ஆள்பவர். ஆண்டவரை துதிக்கிறாருங்க ஜெபத்துல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆண்டவரை துதிக்கிறார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அங்க வர்றது பிரச்சனை, சோதனை, கரெக்டா? அங்க எல்லாரும் மூன்று நாட்டோட பட கையில கத்தியோட உன்னை வெட்டுவதற்கு காத்து கொண்டிருக்கும் பொழுது யோசபாத் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார், ஆண்டவரை புகழ்ந்து ஜெபித்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சோதனை வரும் பொழுது ஆண்டவரை துதிங்கள், சோதனை வரும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எடுத்த உடனே ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, ஆண்டவரே எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க, ஆண்டவரே எனக்கு இடுப்பு சரியாக்குங்க. அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார். இப்படிலாம் குழந்தைய தட்டக்கூடாது, அவனு புரிஞ்சு சிரிக்கிறான் இல்லையா? ரொம்ப தெளிவா இருக்கிறார். ஆண்டவரை முதல்ல நீங்க துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். சோதனை நேரத்துல, பிரச்சனை நேரத்துல, கஷ்ட நேரத்துல, பிரியமானவர்களே, நிறைய நேரத்தை நம்ம செய்யறது இல்லை. சோதனை வரும்பொழுது, கஷ்டம் வரும்பொழுது புலம்புறோம், அழுகுறோம் இல்லையா, என்னென்னமோ செய்யறோம். ஆனா ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்தி ஆராதிப்பது கிடையாது. அதை அவர் செய்தார். வாசிங்கமா. நீரே வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தவர். பாருங்க, ஆண்டவரை புகழ்றார். பாருங்க, சோதனை நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆண்டவரை புகழ்கிறார். வாசிங்க. உம்மை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. ஆண்டவரே, உம்மை எதிர்த்து நிற்க யாரால் முடியும்? எங்கள் கடவுளே, உன் மக்கள் இஸ்ரேலருக்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் வெளியேற்றி இதனை உம் நண்பர் ஆபிரகாமின் வழிபரப்பிடருக்கு என்றென்றுமாக கொடுத்தவர் நீரே அன்று. ஆண்டவரே, இந்த கொடையை, இந்த நாட்டை, இந்த செல்வத்தை, நாங்கள் பெற்றிருக்கிற அனைத்தையும் நீர் கொடுத்ததல்லவா? நம்ம சொல்லியிருக்கிறோமா என்னைக்காவது, நாம் செய்கிற வேலை ஆண்டவர் கொடுத்தது, நான் படித்த படிப்பு ஆண்டவர் கொடுத்தது, நான் வச்சிருக்கிற சின்ன வீடு, நான் கட்டின வீடு, இதெல்லாம் எது? ஆண்டவர் கொடுத்தது இல்லையா? என் பிள்ளைகளை பராமரிப்பிற்காக நான் சேர்த்து வைத்த பணம் காசு எல்லாமே யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. பிரியமானவர்களே, இந்த புத்தி நிறைய பேர்கிட்ட இல்லை. எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் உழைச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் வீடு கட்டினேன், நான் சொத்து சேர்த்தேன். இந்த நான் நான் வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே பிசாசனுடைய வார்த்தைகள். அது எல்லாமே யாரோட வார்த்தை? பிசாசுடைய. அவர் என்ன சொல்றாரு? நீர் கொடுத்தீர், நீர் எங்களை அமர வைத்தீர், நீர் எங்களுக்கு செல்வத்தை கொடுத்தீர், நீர் எங்களை பாதுகாத்தீர், நீர் வல்லமையாய் வைத்திருக்கிறீர். கவனிச்சிங்களா? அவருக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசத்தை கவனிச்சிங்களா? அவர் ஆண்டவரை முதன்மைப்படுத்துகிறார், நானோ என்னை முதன்மைப்படுத்துகிறேன். அதனாலதான் வாழ்க்கையில தோத்து போறோம், அதனாலதான் சோதனையில ஜெயிக்க முடியாம இருக்கிறோம். கடவுளை முன்னிறுத்தணும். கடவுள் தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? நான் செகண்ட் தேர்ட் கூட கிடையாது, எல்லாமே அவர் தான். அவர் என்னை செய்ய வைத்தார், அவர் எனக்கு பலத்தை கொடுத்தார், அவர் ஆற்றல் கொடுத்தார், அவர் அறிவை கொடுத்தார், வீடு கட்டும்படி அவர் எனக்கு உதவி செய்தார். புரியுதுங்களா? எதுலையுமே என்னுடைய பலம் இல்லை. அதுதான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. கடவுள் என்னை செய்யும்படி செய்தார். அவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. அப்புறமா, ஆகவே அவர்கள் இந்நாட்டில் குடியேறி உமது திருப்பெயர் விளங்குமாறு இத்திருத்தலத்தை எழுப்பினார்கள். வாள், தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் ஆகிய எவ்வித தீங்கும் எங்களுக்கு நேர்ந்தால் உமது திருப்பெயர் விளங்கும் இக்கோவிலுக்கு நாங்கள் வந்து உமது திருமுன் நின்று எங்கள் வேதனைகளில் உமை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் நீங்க தானப்பா எங்களை காப்பாத்துறீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதனை வந்துருச்சேன்னு அவர் சொல்லவே இல்லைன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லலை. கவனிச்சிங்களா? இவ்வளவு நேரம் அவர் சொன்னது எல்லாமே கடவுள் இவருக்கு இதுநாள் வரை செய்து வந்த நற்காரியங்களை சொல்லி சொல்லி நன்றி சொல்கிறார்.
கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? ஆண்டவரே, நாங்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் தானே எங்களை காப்பாத்துறீங்க, நாங்கள் நோயிட்டு இருக்கும்போது நீங்கள் தானே எங்களுக்கு சுகம் கொடுத்தீங்க. எவ்வளோ அழகாக பேசுகிறாரு பாருங்க ஜபத்தில். ஆண்டவர் செய்த அத்தனை நன்மைகளையும் சொல்லி சொல்லி நன்றி சொல்கிறார். நம்மலாம் நன்றி கட்டவங்களா இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது என்ன ஜபிக்கிறதுனே தெரியல, ஜெபம் பண்ணும்போது அவர் எனக்கு இது நாள் வரை செய்த நன்மைகளை சொல்லி நன்றி சொல்லணும், சொல்லி துதிக்கணும், சொல்லி ஆராதிக்கணும். இல்லையா, அதை விட்டுட்டோமே. நம்ம ஜபிக்கிறதே இல்லையா ஒழுங்கா. அதுவும் நம்ம மக்களுக்கு ஜபிக்கவே தெரியலையே. ஜபம் பண்ண சொன்னா காலில் கோலம் போடுது. ஏய், ஜபம் தானே பண்ண சொன்ன, காலில் கோலமா போட சொன்ன. ஜபம் பண்றதுக்கு வெக்கம் இப்பெல்லாம் இல்லையா, பைபிள் தூக்குறதுக்கு வெக்கம். ஒரு இஸ்லாமிய சகோதரர் வெக்கப்படுவாரா குரான் தூக்குறதுக்கு? வெக்கப்படுவாரா? அவருக்கு முதல்ல உயிர் வாழ்க்கை எல்லாமே முதல்ல குரான் தான், கரெக்டா? ஆனா நம்ம பிள்ளைங்க பைபிள் தூக்குறதுக்கு வெக்கப்படுறீங்களே, எப்படி எப்படி வெக்கப்படுறீங்க எனக்கு தெரியல. அவர் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தால் நமாஸ் பண்ற நேரம் வந்தா என்னங்க பண்ணுவாரு பாத்துருக்கீங்களா? அங்கேயே முட்டி போட்டு பண்ணுவாங்க. பக்கத்துல யாராவது இருக்கிறாங்கன்னு கவலைப்பட்டிருக்காங்களா, வெட்கப்பட்டிருக்கிறாங்களா? நம்ம ஏன் அங்க வெக்கப்படுறோம்? நமக்கு எங்க போச்சு புத்தி? நமக்கு எங்க போச்சு? ஏன்னா நமக்கு கடவுள் முக்கியம் இல்லை பார்த்தீங்களா. நம்ம வாயளவில் தான் சொல்கிறோம், செயலளவில் ஒன்றுமே இல்லை. அதனால தான் செயலற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினால் எந்த பலனும் கிடையாது. வாசிங்கம்மா. நீரும் அதனை கேட்டு எங்களை மீட்பீர். இதோ அம்மோனியரும் இப்பதான் சொல்றாரு, ஆண்டவரை துதிச்சு ஆராதிச்சு நன்றி சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாரு, இதோ அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மலைநாட்டவரும் மேயோனியரும் எங்களுக்கு எதிராக வருகிறார்கள், எங்களுக்கு எதிராக வருகிறார்கள். எகிப்தில் இருந்து இஸ்ரேலர் வெளியேறிய காலத்தில் இவர்கள் நாட்டின் வழியே போக நீர் அவர்களை அனுமதிக்கவில்லை. ஆண்டவரே, அவங்க நாட்டு வழியா நாங்க போக நீங்கள் அனுமதிக்கவில்லை, எனவே இஸ்ரேலர் அவர்களை அழிக்காது விலகி சென்றனர். நீர் இந்த மக்களை அந்த நாளிலே அழிக்காமல் விட்டு விட்டீர். எங்களின் பொருட்டு அவர்களை நீர் பாதுகாத்தீர், அவங்களுக்கு நல்லது செஞ்சீர். ஆனா யாருக்கு நல்லது செஞ்சோமோ அவங்களே எனக்கு எதிராக படையெடுத்து வராங்க. நிறைய நேரம் அப்படிதான் நடக்கும். நம்ம யாருக்கு நல்லது செஞ்சோமோ அவங்க தான் நமக்கு எதிராக வருவாங்க. நம்ம யாருக்கு நல்லது நினைக்கிறோமோ அவங்க தான் நமக்கு கேடு செய்வாங்க. பிரியமானவர்களை கவலைப்பட வேண்டாம், இப்பதான் சீக்ரெட் வருது. வாசிங்க, இதோ இதோ அவர்கள் நன்றி கொன்றவர்களாய், அவர்கள் நன்றி இல்லாதவர்களாக நீர் எமக்கு உடைமையாக தந்த இந்நாட்டில் இருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்களே. இதோ எங்களை அழித்தொழிக்க வருகிறார்கள், எங்களை துரத்திவிட வருகிறார்கள். பாத்தீங்களா, எனக்கு எதிராக ஒரு பெரிய சோதனை என்னை அழிக்க வருகிறது என்றால் நான் என்ன செய்யணும்? வாசிங்கமா. எங்கள் கடவுளே, அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ? நீர் நீதி வழங்குவீர். எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. ஆண்டவரே, கவனிச்சிங்களா பிரியமானவர்களே, சூப்பரா இருக்கு பாருங்களேன். ஆண்டவரே, எதிர்த்து வருகிற இந்த சோதனையை எதிர்க்க எங்களுக்கு வலிமை இல்லைப்பா. நம்ம சொல்லுவோம்ல, நான் பார்த்துக்குவோம் அவனை, அவனை நான் ஒரு கை பார்க்குறேன் பார், அவனை நான் என்ன பண்ணுறேன் பார், நான் யார் தெரியுமா, எனக்கு யாரெல்லாம் தெரியும், பெரிய ஆளுங்கள்லாம் எனக்கு தெரியும். இந்த சவால்லாம் கடவுள் மாடி வேண்டாம் பிரியமானவர்களே. அவர் அழகாக சொல்கிறார், ஆண்டவரே இந்த சோதனையை இந்த பிரச்சனையை இந்த நபர்களை எதிர்க்க எங்களுக்கு வலிமை இல்லையப்பா. வாசிங்கம்மா. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன, நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவில்லை என்று மன்றாடினார். சூப்பரான ஜெபங்க, கை தட்டுங்க எல்லாரும், ஒரு அடி கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. வாட் அ பியூட்டிஃபுல் பிரேயர். பிரேயரை கவனிச்சிங்களா, அவள்தான் அவருடைய பிரேயர். நாலு வரி பிரேயர். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இது நம்ம வழக்கமா சொல்றதுதான். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. சொல்லியிருக்கோமா, என்ன பண்ண போறேன்னு தெரியல ஃபாதர், அடுத்த மாதம் 30,000 ரூபாய் கடன் இருக்கு, 100,000 ரூபாய் கடன் இருக்கு, என்ன செய்ய போறேன்னே தெரியல. சொல்லியிருக்கிறோமா, அவரும் அதே மாதிரி சொல்றாரு பாருங்களேன், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதுக்கு அடுத்த வரி ரொம்ப முக்கியம், எங்கள் கண்கள் உம்மை மட்டுமே நோக்கி இருக்கின்றன. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதான் சூப்பர் பிரேயர்.
என்ன செய்ய போறனே தெரியல, ஆனால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. உம்மை மட்டுமே நோக்கி இருக்கின்றன. உம்மை மட்டுமே என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல யாரையும் தேடல, யார் பலத்தையும் நாடல, யாருடைய உதவியும் நான் கேட்கல, உம்மை மட்டும்தான் நான் பார்க்கிறேன்ப்பா. அவ்வளவுதான் ஜபம். இப்ப ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். எழுந்து நில்லுங்க எல்லாரும், எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஆண்டவர் பதில் கொடுக்க போறார். சூப்பர் பதில் வாசிங்கம்மா. யூதா குலத்தார் அனைவரும் தங்கள் குழந்தைகள், மனைவியர், புதல்வர்களுடன் ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தனர். அவ்வேளையில் அச்சபை நடுவில் இருந்த யாகசியேலின் மேல் ஆண்டவரின் ஆவி இறங்கியது. ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கி ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு கிடைக்கிறது. இவர் ஆசாப்பின் குலத்தில் உதித்த ஒரு லேவியர். இவர் மத்தனியா, எயியேல், பெனாயா ஆகியோரின் வழிவந்த சக்கரியாவின் புதல்வர். ஓகே சொல்லுங்க. யாகசியேல் மக்களை நோக்கி, யூதா எருசலேம் வாழ் மக்களே, பிரியமானவர்களே, இந்த வசனம் இப்பொழுது இங்க இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற வசனம். கைகளை உயர்த்தி இயேசுவே நன்றி சொல்லுவோமா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. சத்தமா சொல்லுங்க பிரியமானவர்களே, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கிற அற்புதமான ஒரு செய்தி, நல்ல கவனமா கவனிங்க. அரசே யோசபாத்து கவனமாய் கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே, ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே. இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், இந்த பெரும் படையை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலை குலையவும் வேண்டாம், நிலை குலையவும் வேண்டாம். இப்போர் உங்களுடையது அல்ல, இந்த போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது, இது கடவுளுடைய போர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பிரியமானவர்கள். நீங்க என்ன பிரச்சனையை மனசுல நினைச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா. ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, அந்த பிரச்சனையை குறித்து நீ கவலை கொள்ள வேண்டாம், நிலை குலைய வேண்டாம், அஞ்ச வேண்டாம். இந்த பிரச்சனை உன்னுடையதல்ல, இது கடவுளுடைய பிரச்சனை. ஓகேவா? இப்ப அடுத்து அம்மா, நீங்கள் அவர்களுக்கு எதிராக நாளை படையெடுத்து செல்லுங்கள். நீங்க அவர்களுக்கு எதிராக செல்லுங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனை வருதோ, எந்த இடத்துல கஷ்டம் இருக்குதோ, அந்த இடத்துக்கு நீங்க போங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பிரியமா. ஹல்லேலூயா. எங்க பிரச்சனை இருக்கோ அங்க போ சொல்றாரு ஆண்டவர். எனக்கு குடும்பத்தில் தானே பிரச்சனை, அங்க போ. எங்க பிரச்சனை இருக்கு அங்க போ. வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா, அங்க போ. நீ சும்மா போ, டெய்லியும் போற மாதிரி நீ போ. உனக்கு எங்க பிரச்சனை இருக்கோ நீ அதை அவாய்ட் பண்ணாத, அங்கிருந்து விலகி செல்லாதே. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறோம், நீ அங்க தைரியமா போ. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்குமா. வாசிங்கம்மா. அவர்கள் சீஸ் மலைச்சரிவின் வழியாக. ஓகே, அதுக்கப்புறம் செய்தி நான் சொல்றேன்மா, நீங்க போயிடுங்க. ஆண்டவர் சொன்ன செய்தி இவ்வளவுதான், மகனே மகளே, நீ அஞ்சவும் வேண்டாம், நிலை குலையவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். இந்த பிரச்சனை உன்னுடையதல்ல, இந்த யாருடைய பிரச்சனை, கடவுளுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, நீ அதே இடத்துக்கு போ. எங்க பிரச்சனை இருக்கு, எங்க கஷ்டம் இருக்குன்னு சொல்றியோ நீ அங்க போ. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர்கள் அணி வகுத்து சென்றார்கள். அங்க அவங்க கையில் கத்தி, வாள், ஈட்டியோடு இவர்களை கொல்வதற்காக காத்திருக்கிறார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி நடந்து செல்கிறார்கள். என்ன அதிசயம்! அவர் இன்னொன்று செஞ்சார். என்ன தெரியுமா செஞ்சார்? அந்த அணிவகுத்து செய்யும் பொழுது அவர்கள் படைகளுக்கு முன்னால் ஒரு பாடகர் குழுவை ஏற்படுத்துகிறார். என்னது பாடகர் குழு? நம்ம குயரை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். பாடகர் குழுவை ஏற்படுத்தி எங்க நிறுத்தி வைக்கிறார் தெரியுமா? படைக்கு முன்னாடி நிறுத்தி வச்சு அவர்கள் ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், பாட்டு பாடுறாங்க. எங்க போறாங்க? சண்டைக்கு போறாங்க, போருக்கு போறாங்க. போருக்கு போகும்போது எப்படிமா போனோம்? கையில கத்தி கபடாலாம் எடுத்துட்டு போனோம்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்க எப்படி போறாங்க? பாட்டு பாடிக்கிட்டு ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு துதிச்சுட்டு போறாங்க. பிரியமானவர்களை, எந்த பிரச்சனை, எந்த கஷ்டம், என்ன துன்பம் வந்தாலும் நீ ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் விக்டரி. வெற்றி பெறுவதற்கான சீக்ரெட் இதுதான். இதை நிறைய பேர் செய்யறதில்ல, அதனால அவங்க வாழ்க்கையில சீக்ரெட் ஜெயிக்கிறது, வெற்றி பெறுவதே கிடையாது இல்லையா. இப்ப பாருங்க, பாடிக்கிட்டே போனாங்கல்ல, அங்க போறாங்க. அவர்கள் அந்த அருகில் சென்றவுடன் அந்த மூன்று மிகப்பெரிய படை இருந்துச்சு. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களே ஒருவர் மற்றவரை வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இவங்க போய் அவங்கள தாக்கவில்லை, வெட்டவில்லை, கொலை செய்யவில்லை, இவர்கள் எதுவுமே பண்ணலை. இவங்க ஆண்டவரை மட்டும்தான் துதிச்சுக்கிட்டு போகிறாங்க. அவர்களே மாண்டு போனார்கள் அங்கே. இவர்கள் போரிலே மிகப்பெரிய வெற்றியை காணும்படி ஆண்டவர் செய்தார். அப்போ அவங்க செஞ்ச காரியங்கள் என்ன? ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டார்கள். ஆமென். இரண்டாவது, அவர்கள் உண்ணா நோன்பிருந்து ஜபித்தார்கள். உண்ணா நோன்பிருந்து ஜபித்தார்கள். மூன்றாவது, அவர்கள் ஆண்டவரை துதித்து ஆராதித்து நன்றி சொன்னார்கள். நாலாவது, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தார்கள். ஐந்தாவது, பிரச்சனைகளை எதிர்கொள்ள செல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய வலிமையை காட்டவில்லை, மாறாக ஆண்டவரை ஆராதித்து பாடினார்கள். ஆகவே அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், அந்த சோதனையிலிருந்து விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போக போறீங்க. என்ன பிரச்சனை என்ன எனக்கு தெரியாது இல்லையா? கடவுளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, அது என்னோட பிரச்சனை, ஆனா மகளே மகளே நீ நோன்பிருந்து ஜெபம் பண்ணு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, ஆண்டவரை போற்று, ஆண்டவரை ஆராதித்து பாடு, ஜெபம் செய், குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டில் வருகிற அல்லது எதிர்கொள்ள போகிற சோதனை பிரச்சனையிலிருந்து நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கைகளை தட்டுவோமா? அப்ப இனிமே என் வாழ்க்கையில என்ன சோதனை வந்தாலும் இந்த ஃபார்முலாவை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபார்முலா நம்பர் 1, ஆண்டவரை நாடுவேன். ஃபார்முலா நம்பர் 2, உண்ணா நோன்பிருப்பேன். ஃபார்முலா நம்பர் 3, ஆண்டவரை போற்றுவேன், நன்றி சொல்லுவேன். ஃபார்முலா நம்பர் 4, நான் ஆண்டவரை துதித்து ஆராதித்து குடும்பமாக ஜெபிப்போம், பாடல் பாடுவோம். அவ்வளவுதான் ஃபார்முலா. வெற்றி உங்களது. பார்த்தீங்களா, சீக்ரெட் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? நம்மளை பெரிய சுமையெல்லாம் சுமக்க சொல்ல மாட்டார், எளிமையா செய்ய சொல்லுவார், ஆண்டவர் வெற்றி கொடுப்பார். ஆனால் இந்த எளிமையான காரியத்தை தான் நம்மளால் செய்ய முடியல. அதனால தான் நம்ம நிறைய நேரம் சோதனையில் தோத்து போகிறோம். பாடுவோமா?